மதிப்புரையை வழங்க இருப்பவர் சா கவிதா, ஆசிரியை, சமூக செயற்பாட்டாளர். இவர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்கிட திரு குணா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி திரு ஆனந்தி அண்ணாமலை அவர்களே. இந்த நூல் மதிப்புரையாளர் தர்மபுரி மாவட்டத்திற்கு சொந்தக்காரர். அவர்கள் வந்து தொப்பூர் மேல்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். புத்தக வாசிப்பை தினந்தோறும் வழக்கமாக செயல்படுத்தி வருபவர். தகடூர் புத்தக பேரவை செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். பாரதி புத்தகாலயம் போன்ற புத்தகம் பற்றிய செயல்பாடுகளில் தொடர்பு இருப்பவர். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருபவர். ஆசிரியர் உரிமைக்கான போராட்டங்களை தலைமையேற்று நடத்துபவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கவிதா அம்மா அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கவிதா அம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம், வருக. பிரெயின் சிட்டி என்கிற இந்த அமைப்பு தமிழ் அமுதம் நிகழ்ச்சி மூலம் படித்ததில் பிடித்தது என்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழிக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக புத்தக அறிமுக நிகழ்ச்சி அப்படிங்கும் போது இங்கே நாங்கள் தகடூர் புத்தக பேரவையில் ஞாயிறுதோறும் இரவு 8 மணிக்கு நடத்திட்டு இருக்கோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்து நேரில் சந்தித்து கூட்டம் நடத்த முடியாத ஒரு இந்த காலகட்டத்தில் இணைய வழி மூலமாக இப்படிப்பட்ட கூட்டங்களை அறிவு தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இது போன்ற அமைப்புகளுக்கு எவ்விதம் நன்றி சொல்வது என்பது தெரியவில்லை. நாளைக்கு ஆனந்தி குறிப்பிட்டது போல நாளை ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் வரலாற்றில் முக்கியமான நாள் இந்திய சுதந்திர தினம். இந்த நிகழ்ச்சியில அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எனக்கு அவர் குணசேகரன் சார் வந்து எனக்கு அறிமுகம் இல்லை. அவர் வந்து முதல்ல அழைத்து என்னிட்ட பேசும்போது சுதந்திர தினம் ஒட்டிய நிகழ்ச்சிங்கிறதுனால அது குறித்த ஏதாவது ஒரு நூலை நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லும் போது இந்த வேள்பாரி என்கிற இந்த நாவல் அனைத்து காலகட்டத்திலும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான ஒரு நூலா நான் வந்து இதை பாக்குறேன். இன்றைக்கு வணிகமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய உலகம் குளோபலைசேஷனை நோக்கி, அதாவது குளோபலைசேஷனை முழுமையாக நுகர்வு கலாச்சாரத்தை முழுவதுமாக இங்கே அமுல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வேள்பாரி மாதிரியான நாவல்களை வாசகர்கள் அனைவரும் படிப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த நூலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த நாவலை நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உணர்வு பூர்வமான மாற்றங்களை நான் எனக்குள்ள நான் பார்த்தேன். எத்தனையோ புத்தகங்களை நாங்கள் வந்து படிச்சு அறிமுகப்படுத்தியிருக்கோம், ஆனா வேள்பாரியினுடைய தாக்கம் இன்றளவும் வந்து இதை படிச்சு ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா அந்த அந்த புத்தகம் கொடுத்த தாக்கம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த புத்தகம் கொடுத்த தாக்கம் என்பது இன்னைக்கும் வந்து அப்படியே மனசுல இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நாட்டினுடைய வல்லமையை, நாட்டினுடைய அதாவது மரபினுடைய வேரை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்திய சுதந்திர போராட்ட அதாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை குழந்தைகளுக்கு, இளைய தலைமுறைக்கு சுதந்திரத்திற்காகப்பட்ட பாடுகளையும் கஷ்டங்களையும் உழைப்புகளையும் போராட்டங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னு தெரியல. வரலாற்றை தெரியாதவன் வெற்றியை கொண்டாட முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை முழுவதுமாக கொண்டு சேர்த்திருக்கிறோமா என்பது எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாசகர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து வேள்பாரி அப்படிப்பட்ட ஒரு நாவல். இயற்கையை பாதுகாப்பதிலே ஒரு குலத்தலைவனாக பாரி எப்படி நின்னாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை. வெள்ளையர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்திய பொழுது சுதந்திரத்திற்காக எண்ணற்ற உயிர்களை, உயிர் தியாகங்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கோம். எதனால அப்படின்னா இந்த நாடு பிடிக்கக்கூடிய கொள்கைகள் எதனால வந்தது? செல்வ வளத்தை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கம், வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கம் கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வந்ததுதான்.
இந்த பாரியினுடைய இந்த சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி நாவல்ல வணிகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு பரம்பு மலையை படையெடுத்து அழித்தார்கள், அதனுடைய உண்மையான வரலாறு என்னங்கிறது நமக்கு தெரியும். எப்படி அழிச்சாங்க, பாரி அதை எப்படி எதிர்கொண்டார், மிக அருமையான நாவல். ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்க இந்த நாவலை எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது. பொதுவா வந்து வரலாற்று நாவல்களை விரும்பி படிக்கக்கூடியவள் நான். வேல்பாரியை படிக்கும் போது பல அத்தியாயங்கள்ல புத்தகத்தை மூடி வச்சு அழுதுருக்கேன். பொதுவா இந்த புத்தகம் 1408 பக்கங்களை கொண்டது, ரெண்டு புத்தகங்களாக இருக்கு. 1350 ரூபாய் விகடன் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. அனைவருக்கும் தெரியும் வேல்பாரி நாவலை பற்றி, அனைவருக்கும் தெரியும். இந்த புத்தகத்தை வந்து தனியா அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, புத்தகத்தினுடைய அட்டைப்படம் மாசேவினுடைய ஓவியம் சொல்லும் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த நாவலுக்குள்ள போகும்போது எடுத்த எடுப்பிலேயே கபிலரினுடைய அறிமுகம், கபிலருக்கும் பரம்பு மலையை சார்ந்த நீலனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் மிக அற்புதம், மிக மிக அற்புதம். ஒரு சாதாரண விஷயத்த அவர் கேட்பாரு, ஒரு நீலன் என்கிற, அதாவது கபிலர் பாரிய பாக்குறதுக்காக பரம்பு மலைக்கு நடந்து போறார். மலை அதாவது குறிஞ்சியை பாடிய கவிஞர், அதாவது புலவர் கபிலர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சி பாடல் தான், குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த பகுதியும். பாரியை பார்க்கறதுக்காக கபிலர், பாரியினுடைய நண்பர் கபிலர் பாரியை பார்ப்பதற்காக முதன் முதல்ல பாரி யாருன்னு தெரியாது, இவர் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக மேல ஏறுறார், மலை மேல ஏறுறார். வேட்டுவன் பாறையில் நுழைந்து உள்ளே செல்ல வேண்டும். உள்ள போகும்போது ஒரு வீரன் வேக வேகமாக ஈட்டியை பிடித்தபடி வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கான். போற போக்குல பேசுறான், யார் நீங்க? மிக அற்புதமான இடங்க அது, அதாவது படிக்கும் போதே விறுவிறுப்ப தூண்டுது நமக்கு. யார் நீங்க? நான் கபிலர், உங்கள் பெயரை கேட்கவில்லை, நீங்கள் யார் என்று கேட்டேன், நீலன் சொல்றான். அசந்து போறாரு கபிலர். பொதுவா படிச்சவங்களுக்கு ஒரு இருமாப்பு இருக்கும், நீ யார் இவன், பேரை சொன்னா பேரை வேண்டாம், நீ யாருன்னு சொல்லுங்கிறானே. நான் ஒரு கவிஞன், புலவன், புலவன், நான் ஒரு புலவன் அப்படிங்கிறார். அப்படின்னா பேசும் ஒலியை எழுத்தாக வரைபவன். ஓவியத்தை நீ பாத்திருக்கியா? ஆ, பாத்திருக்கேன். மரங்களை குகைகள்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க, பாத்திருக்கேன். அதே போல் என்னுடைய பேசக்கூடிய ஒலியை எழுத்தாக வரைபவன் தான் புலவன் சொல்வார். என்ன ஒரு அற்புதமான விஷயம், கபிலன் என்கிற புலவர் எத்துணை பாடல்களை பாடி ஒரு 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 அறிவார்ந்த ஒரு மனிதனை, ஒரு சாதாரண ஒருத்த வந்து ஒரு கேள்வியை கேட்டு அப்படியே போவான். பாரிய பத்தி இன்ட்ரடக்ஷன் அந்த அத்தியாயத்துல வருதுங்க. கடைசியா பாரிய பத்தி நீலன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பான். ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு வேப்பம் பூ இருக்கும். அந்த வேப்பம், அதாவது அந்த அந்த பூ வந்து, அந்த பூ வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். இது வந்து நண்டினுடைய கண்ணை போன்று இருக்கிறது, வயல் நண்டினுடைய கண்களை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அந்த பூவை பார்த்து, வேப்பம் பூவை பார்த்து கபிலர் அவன்கிட்ட கேட்பாரு, இந்த பூ உனக்கு தெரியுமான்னு. இவன் வேற ஏதாவது பதில் சொல்ற போறானே அப்படின்னு சொல்லும் போதே, அது வந்து ஏதோ கண், நண்டோட கண்ணு மாதிரி இருக்கும்பா, பாண்டிய மன்னனுடைய கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய பூ இது அப்படின்னு சொல்லுவார். கடல் நண்டுக்கும் கண் இந்த மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு கேட்பான். கடல் என்றால் நீலன் திரும்ப பதில் கேள்வி, கேள்வி, கடல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பான். நீ கடலை பார்த்தது இல்லையாம்பார். நான் பார்த்தது இல்லை கடலை, அவ்வளோ பெரியதா, பெரியது கடல் அப்படின்னு கபிலர் சொல்லும் போது சொல்லுவார். எங்களுடைய பாரியின் கருணையை விட கடல் பெரியதா அப்படின்னு கேட்பார். பாரி மேல அந்த இடத்துல நமக்கு உருவாதுங்க காதல். அப்ப அது உள்ள பாரி யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்குது ஒவ்வொரு அத்தியாயமும். கபிலரு, கபிலரை அந்த குகையிலிருந்து பாரி, பாரி யாருன்னு தெரியாது கபிலருக்கு, தெரியாது. பாரியினுடைய இன்ட்ரடக்ஷன்ல பாரி வராரு, ஒரு படித்த ஒரு மேதை, ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதன் நம்மை பார்ப்பதற்காக நம்மிடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படி மரியாதை கொடுக்கிறாருன்னு பாருங்க. பாரி அந்த குகையிலிருந்து வந்து, உங்களை இவ்வளவு தூரம் நான் நடக்க வச்சுட்டேன், உங்களை வந்து நான் என்னுடைய தோள்களில் சுமந்து செல்லலாமான்னு கேட்பார். நீங்கள் யாருன்னு அப்பதான் கபிலர் திரும்ப கேட்கிறாரு. கேட்கும் போது சொல்றாரு, பாரி அப்படிங்கிற பதில் வருது. அசந்து போற இடங்க அது. தூக்கி அவரை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஆதிமலைக்கு நடந்து போவார் பாரி. உள்ள போகும்போதுதான்
அந்த பரம்பு மலையினுடைய அந்த அழகு சங்க இலக்கியத்தை சு வெங்கடேசன் எப்படிதான் படிச்சாருன்னு தெரியல, மொத்த புத்தகத்தையும் படிச்சிருக்காருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவ்வளோ ரசிக்கக்கூடிய வார்த்தைகள், அவ்வளோ நளினமா இருக்கு, மென்மையா இருக்கு. காடை பற்றின ஒரு அறிவு எப்படி இப்படி இருக்க முடியும்னு நமக்கு தோணுதுங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு புதுசு புதுசா ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்மள வந்து கத்துக்க வைக்குது, ஆச்சரியப்பட வைக்குது. இயற்கையை பாதுகாப்பதற்கு பாரி இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரா? நீலன் சொல்லுவான், இங்கிருந்துதான் தொடங்குகிறதா உங்களுடைய பாரியினுடைய அரசாட்சின்னு கேட்பாரா? ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே கேட்பாரு கபிலர் நீலன் கிட்ட. நீலன் சொல்லுவான், பாரி அரசன் அல்ல குலத்தலைவன் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நெத்தை போட்டுல அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல, இன்னைக்கு நவீன முறையில இன்னைக்கு நாடு பிடிக்கக்கூடிய கொள்கை இன்றைக்கு அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. முதலாளித்துவம் இன்றைக்கு முழுவீச்சோடு நாடுகளை, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளின் மேல் ஆக்கிரமிப்பு செலுத்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையை அழிக்கிறதுல அவ்வளோ முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள், தொழிற்சாலைகளையும் கட்டடங்களையும் வளர்ப்பதற்காக. ஆனா பாரியை படிக்கும் போது கண்ணில் அவ்வளோ தண்ணி வருதுங்க. சுதந்திர போராட்டத்துக்கும் பாரிக்கும், அவர் பாரி நடத்தின விஷயத்தை இன்றைக்கு நவீன முறையில நாம நடத்த வேண்டியிருக்கு. ஆனந்தி சொல்லும் போது சொன்னாங்க, கொடியை நாம் உயர்த்தி பிடித்து இந்த வெற்றி, அதாவது இந்த சுதந்திர போராட்டத்தை நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சுதந்திர போராட்ட சுதந்திர தின விழாவை கொண்டாடுவது மட்டும் நம்ம கடமை கிடையாது, இளைய தலைமுறைக்கு சுதந்திரத்தை, சுதந்திர போராட்ட வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பதும், அதே போல இன்றைக்கு நவீன முறையில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சாரத்தையும் உலக மையத்தையும் எதிர்த்து இயற்கையை காப்பாற்றுவதற்காக நம்முடைய போராட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பாரி அப்பவே செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது மிக ஆச்சரியம். இது என்னால வந்து நாவலா பார்க்க முடியல, இது நாவல் தான், புனைவு தான், ஆனா அதை என்னால அப்படி பார்க்கவே முடியல. உண்மையே கண்ணு முன்னால் நடக்கிற விஷயம் மாதிரி இருக்கு எனக்கு. பாரியினுடைய அறிவும் அவருடைய வீரமும், ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை கூட அழியக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசு, ஒரு தெய்வ வாக்கு விலங்கு, நாம் தேவாங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ வாக்கு விலங்கை கைப்பற்றி, ஏன்னா தெய்வ வாக்கு விலங்கு எங்க எப்படி உட்கார்ந்தாலும் வடக்கு திசை நோக்கி தான் உட்காரும். திசை தெரியாமல் கடல் வழி வணிகத்தை நாம் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சேர சோழ பாண்டியர்களுக்கு யவன வணிகர்களோடு வணிகம் செய்வதற்கு தேவைப்படுவது திசை காட்டும் கருவி. திசை காட்டும் கருவியா எதை பயன்படுத்துறாங்கன்னா, பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய விலங்கு தேவாங்கு, தெய்வ வாக்கு விலங்கு. கொற்றவை கூத்துன்னு ஒரு கூத்து நடத்துறாங்க பரம்பு மலையில. அந்த கூத்தை ஆரம்பிக்க கூடிய அந்த அந்த கூத்துல, அன்றைய நாள் கூத்தில் எந்த அழிந்த குலத்தினுடைய வாரிசுகள் பாட்டு பாடல்களை பாடி அவர்களுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். கொற்றவை கூத்துனாவே அதுதான், அவர்களுடைய அந்த கடவுளை வணங்கிவிட்டு அழிந்த குலத்தினுடைய அந்த மிச்ச சொச்சங்களை வாழ வைக்கிறதான் பாரியினுடைய வேலையா இருந்திருக்கு. ஒரு குலத்தலைவன் அந்த குலத்தை மட்டும் காப்பாத்துறவனா இல்ல பாரி, அழிந்து போன மொத்த குலத்தையும் காப்பாத்துறவனா இருக்கிறார். அந்த கொற்றவை கூத்துல அந்த 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 தெய்வ வாக்கு விலங்கு வந்து எடுத்து அந்த எந்த கூடையில் இருக்கக்கூடிய பழத்தை எடுக்கிறதோ அந்த பழத்திற்கு உண்டான அந்த குலம், அழிந்த குலத்தினுடைய வாரிசுகள் தன்னுடைய வரலாற்றை பேசக்கூடிய நாளாக அந்த கொற்றவை கூத்து நடக்கும் பாடலோட. அந்த தெய்வ வாக்கு விலங்க அபகரிக்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய திட்டம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய கற்கள், மணி அதாவது மாணிக்க கற்கள், மணிக்கற்கள், அந்த கற்களை ஹிப்பாலஸ் போன்ற வணிகர்கள் அங்க வெளிநாடுகள்ல இருந்து வந்து எப்படி வந்து அபகரிக்கிறதுன்னு போடக்கூடிய திட்டம், சேரர்கள் சேரர் தனியா, சோழன் தனியா, பாண்டியன் தனியா பரம்பு மலையை நோக்கி படையெடுத்து ஒண்ணுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லும் பொழுது, மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து பாரியை பரம்பு மலையை கைப்பற்றக்கூடிய அந்த காட்சி, ஒவ்வொரு விஷயமும் அனைவரும் இந்த இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற அனைவரும் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை நான் வந்து சொல்றேன். ஏன்னா முழுக்கவே புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த குறுகிய நேரத்துல சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பொதுவாக ஒரு சுவைமிக்க ஒரு உணவு இப்படி இருக்குன்னு சொல்லலாம், சுவைச்சு பார்த்து நீங்க தான் அதை அதனுடைய சுவையை உணர்ந்து கொள்ள முடியும். மிக அருமையான நூல், அதாவது அறிவு நுட்பம் அப்படின்னா பரம்பு மலையில் இருக்கக்கூடிய பாரி, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு பாருங்க.
உண்மையாவே அந்த காட்டு அந்த பரம்பு நான் படிச்சு முடிச்சுட்டு மூன்று மாதங்கள் பரம்பு மலை எங்க இருக்குன்னு தேடினேங்க. முதல்ல அந்த மலையை போய் பாத்துடணும். பாரியினுடைய கால் தடங்கள் பதித்த அந்த இடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு போய் பாத்துடணும்ன்ற அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து இந்த வேல்பாரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தோணுது. முகநூல்ல பாத்தீங்கன்னா வேல்பாரி வாசகர் மன்றம்னு ஆரம்பிச்சு இன்றைக்கும் அந்த பாரியினுடைய புகழை வந்து அவங்க பாடிக்கிட்டேதான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு நாவல். நீங்க முதல் புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க பாரி அந்த கொற்றவை கூத்து முழுக்க முழுக்க முருகன் வள்ளி, அதாவது வேல் பாரி என்பது வேளிர் குல தலைவன் பாரி, வேளிர் குலம் என்பது முருகன் வள்ளி அவர்களுடைய முருகனுடைய நண்பன் எவ்வி உருவாக்கிய குலம்தான் வேளிர் குலம். முருகன் வள்ளியினுடைய காதல் முதல் பக்கத்திலேயே அந்த அதெல்லாம் வந்துருது. ஏழிலை பாலை என்கிற மரத்தை பற்றின அந்த விஷயம் வரும்போது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க குறிப்புகள். எப்படிதான் இதெல்லாம் எடுத்திருப்பாருன்னு தெரியல. சங்க இலக்கிய நூல்கள்ல இதையெல்லாம் படிச்சு, அதாவது பெண்ணினுடைய அணுக்கத்தால் மலரக்கூடிய ஒரு மரமா அது. முருகன் கொண்டு போய் வள்ளியை நிறுத்துவார், என்ன காயே இருக்கு, காய் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு மலர் கூட இல்லாத ஒரு மரம், வெறும் இலையா இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி என்னைய பாரு பாருன்னா நான் என்னத்த பார்ப்பேங்கிற மாதிரி வள்ளி போய் அங்க நிற்கும். அது எறும்பு அப்படி ஊர்ந்துகிட்டு இருக்கும், அந்த விரலை வச்சு அந்த அந்த மரத்தினுடைய பட்டையை கீறுவாள் வள்ளி. கூட்டிட்டு அழைச்சிட்டு திரும்ப அழைச்சிட்டு போயிடுவார் முருகன். அடுத்த நாள் காலையில வள்ளி நீ என் கூட மறுபடியும் வா, எங்க வரணும், நீ நேத்து போனமே அந்த இடத்துக்கு தான், வெறும் மரத்தை காட்டுறதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு போற, நீ வாயே அப்படின்னு முருகன் கூப்பிட்டு போவார். போனா அந்த மரம் முழுவதும் மலர்களால் நிரம்பி இருக்கும். நேத்து பார்த்தேன் ஒரே ஒரு மலர் கூட கிடையாது, இன்றைக்கு இவ்வளவு மலர்கள் மலர்ந்திருக்கிறதே. இதற்கு பெயர் ஏழிழை பாலை, பெண்ணினுடைய அணுக்கத்தால் மலரக்கூடியது. இத்தனை வருடங்கள் ஒரு பெண்ணினுடைய வருகைக்காக அந்த மரம் காத்துட்டு இருந்துச்சு, நேத்து நீ தொட்டே இல்லை அந்த மரத்தை. அதனால அப்பொழுதுதான் வள்ளிக்கு முருகன் மேல் காதல் இருக்கிறது. முருகனும் வள்ளிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் இருக்கு இல்லைங்க, நிஜமாவே இன்றைக்கு வேல் யாத்திரெல்லாம் போனாங்க, ஐயோ முருகனை இப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்களேன்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். முருகன் மேல் காதல் வந்தது இந்த வேல்பாரியை படிக்கும் போது, வள்ளிக்கு வந்ததல்ல, படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகர்களுக்கும் முருகன் மேல் காதல் வரும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காரு முருகன் வள்ளியினுடைய காதல். அதுக்கு பின்னாடி வரும்போது கொற்றவை கூத்து, கபிலர் ஒவ்வொரு கூத்துலையும் அழிந்து போன ஒவ்வொரு குலத்தை பற்றின தகவலை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய பரம்பில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை காடறிய கூட்டிட்டு போறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. தேக்கன் வந்து காடறிவதற்காக கூட்டிட்டு போவார். இந்த அந்த காடறிதல் நிகழ்ச்சியில என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் இருக்கு, எப்படி இந்த காடை வந்து நம்ம வந்து கத்துக்கிறது, காடை கற்றுக்கொள்வது, மிக அற்புதமான ஒரு நூல். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காக்கா விருச்சி என்கிற ஒரு பறவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், சுண்டா பூனை என்கிற ஒரு விலங்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தோகை நாய் என்று ஒரு ஒன்று வருகிறது. தோகை நாய இந்த மூவேந்தரனுடைய படைகள் வந்து பரம்பு மலையில இருக்கக்கூடிய குதிரையை வந்து வெல்ல முடியாது, அப்ப அந்த குதிரையை விரட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கக்கூடிய ஒரு தோகை நாய், அதை வந்து சேர மன்னன் அந்த தோகை நாயை வந்து அறிமுகப்படுத்துறான். அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும் குதிரை, ஒரு குதிரையும் விடாது, கடிச்சு கொன்னுரும் அப்படின்னு. தட்டியங்காட்டில் நடக்கக்கூடிய அந்த போர் இருக்கு இல்லைங்களா, அது மிக அற்புதம். எனக்கு அதாவது என்னன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே மூச்சுல சொல்லிடணும்னு நினைக்கிறேன், என்னால வரிசைப்படுத்தி சொல்லவே முடியல. இதுக்காக வந்து ஒன்னும் வந்து பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, எனக்கு மனசுல இருக்கிறது அப்படியே வருது. அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியா நான் நிறைய இடத்துல அப்படியே வியந்து வியந்து பார்த்திருக்கேன். பொற்சுவை என்கிற ஒரு அதாவது ஒரு ஒரு சூழ்கடல் முதுகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாணிகனுடைய மகள், அவன் வந்து பாண்டிய இளவரசனை பொதிய விற்பனை மணக்க இருக்கிறாள். அந்த பொற்சுவை யாருன்னு சொன்னா கபிலரினுடைய மாணவி. யோசிச்சு பாருங்க, அதாவது அந்த அந்த பொற்சுவைக்கான ஒரு கேரக்டர், அந்த அந்த கேரக்டர் அந்த என்ன டச் பண்ண இடம் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு அறிவு பெண்களுக்கான அந்த அறிவு அப்படிங்கிறத ஒரு ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா பாரிய பொற்சுவை பார்த்தது கிடையாது, பாரிய பார்க்கணுங்கிற ஆவல் அவளுக்கு இருக்கு,
காமன் விளக்குங்கிற ஒரு விளக்கை வந்து அவளுடைய மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய காமன் விளக்கில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு உருவங்கள் யார் அப்படின்னா பாரியும் ஆதினியும்னு அந்த விளக்க செஞ்சவர் சொல்லியிருப்பார். மிக அற்புதமாக இருக்கும் அந்த காமன் விளக்கை பற்றின டெஃபினேஷன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், படித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அந்த விளக்க செஞ்சவரை பார்த்துட்டு பாரியை பார்க்கணும்னு பொற்சுவை வந்து விரும்புவா. இந்த விஷயத்த குலசேகர பாண்டியன் அதாவது அவருடைய மாமனார் தெரிஞ்சுப்பார். இதுதான் சமயம் பொற்சுவையை வைத்து பாரியை கொள்வதுங்கிற பிளான வந்து குலசேகர பாண்டியன் போடுவார். பொற்சுவை வந்து பாரியை பார்க்க கிளம்புவா. கிளம்புறப்ப பல்லக்குல அவளுடைய தோழி சுகமதியை கூப்பிட்டுட்டு கிளம்புவா. ரெண்டு பேரும் அந்த பல்லக்குல நிறைய உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டு வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பொற்சுவை அப்படியே அமைதியா நின்று ஒரு விஷயத்த வாட்ச் பண்ணுவா. என்ன அப்படின்னு அவ சுகமதி கேட்பா. உன் காதுல இருக்க தோட கழட்டேன் அப்படின்பா. காதுல இருக்க தோட கழட்டின உடனே இவளுடைய மரகத அந்த குழையை வந்து கழட்டி அவளோட காதுல போட சொல்லுவா. ஏன்னு கேட்பா. பல்லக்கு தூக்கி வருபவர்கள் அன்னகர்கள் அல்ல, பல்லக்கு தூக்கிகள் கிடையாது, வீரர்கள் பல்லக்கை தூக்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவான். எப்படி சொல்றேன்னு கேட்கும் போது சொல்லுவான், நான் பிறந்ததிலிருந்தே பல்லக்கில் தான் வரேன். பல்லக்குங்கிறது நீரில் மிதக்கும் பூவை போன்று தூக்கி கொண்டு வருவார்கள். நீர்ல மிதக்கிற பூ மாதிரி மிதந்துட்டு வரும் பல்லக்கு. இன்றைக்கு என்னுடைய மரகத குழல் கழுத்தை வந்து டச் பண்ணுது. ஒவ்வொரு நடைக்கும் என்னுடைய மரகத குழல் வந்து அந்த தோடு வந்து எனக்கு வந்து அப்படி ஆடுது. அப்ப இதை தூக்குறவங்க பழக்கப்பட்டவங்க கிடையாது, புதுசா இருக்காங்க. அப்ப பாரிக்கு ஆபத்துன்னு அங்க முடிவு பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இறங்கி போய் அவ பாரியை இவங்க யாரும் பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது பாரியை. இப்ப பாரியை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கருவியாக பொற்சுவையை குலசேகர பாண்டியன் வச்சிருக்கிறார். பொற்சுவைக்கு பாரியை காப்பாத்தணும். தன்னுடைய ஆசான் கபிலர் பாரியுடன் இருக்கிறார். என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க ஈங்கையன் ஒருத்தர் இருப்பார். அந்த ஈங்கையன் வந்து பாரியினுடைய அந்த உள்ளேயே பாரியை கொள்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு நபர். இவன் நேரா இறங்கி போய் கபிலர் காலில் விழுவா. சுகமதி சொல்லுவா, நீங்க இறங்காதீங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு. இல்ல, பாரியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நேரா போய் கபிலரோட காலில் விழுவா. கபிலர் அடுத்து பாரியை தான் இவ கேட்பான்னு யோசிப்பாரு. இவ அங்க நின்றுட்டு கேட்பான், ஈங்கையன் எங்க இருக்காருன்னு. பாரி பக்கத்துலதான் நிக்கிறாருன்னு தெரிஞ்சோம். பாரியை பாக்குறது இது வரைக்கும் நம்ம பாரியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆவல், அவ்வளோ ஆசை மேலிட வந்தோம். ஆனா பாரியை திரும்பி பார்க்கவே மாட்டான். பார்த்தா அவருடைய உயிருக்கு ஆபத்து. நேரா போய் ஈங்கையன் முன்னாடி நின்று கை கூப்புவான். அங்க பின்னால் இருந்து பல்லக்கு தூக்கி கொண்டு வந்தவர்கள் திசையிலிருந்து அம்பு தைக்கும் ஈங்கையினுடைய ஈட்டி வந்து தைக்கும் ஈங்கையினுடைய மார்பில். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களை பிடிச்சிருவாங்க. அந்த அந்த அம்பு பொற்சுவை துளைத்து விட்டுதான் ஈங்கையின் மேல பாயும். பொற்சுவை அங்கேயே சரிஞ்சு விழுந்துருவான். என்ன இடங்க அது? நான் எனக்கு அந்த பல்லக்குல தூக்கி வரும்போது பாரியை வந்து எப்படி நான் காப்பாத்த போறேன்னு இவன் நினைக்கிற விஷயம், எப்படி இவ காப்பாத்துவான்னு நானும் யோசிச்சு அடுத்தடுத்த பக்கமா போகும்போது என்ன ஒரு ட்விஸ்டுங்க அந்த இடத்துல. பாரியை பார்க்கவே மாட்டாங்க பொற்சுவை. அது ஒரு இடத்துல ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பாரியினுடைய மகள் அங்கவை. பாரிக்கும் ஆதினிக்கும் தான் அறிவுன்னு இல்லை, பாரிக்கும் ஆதினிக்குமான அறிவு அது தன்னுடைய மகள்களுக்கும் இருக்குங்கிறத ஒரு இடத்துல நான் அதை பார்த்து வியந்து போனேன். அங்கவை நாககுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதிரன் என்பவரை வந்து காதலிப்பா. நீங்க இன்றைக்கு இருக்க மாதிரி வந்து சாதிய மறுப்பு திருமணமும் கலப்பு திருமணம் என்கிற அந்த விஷயம்லாம் வந்து அன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க. காதல் என்பது மனமும் மனமும் சேர்ந்த விஷயம். காதலுக்கு அன்றைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது தான், எந்த குலம் யாருன்னெலாம் இல்லை. மனமுத்து போனால் அவர்கள் மனமுடித்து வாழலாம் என்கிற நிலை என்பது அன்றைக்கு இருந்தது, இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை. ஸோ அப்போ அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதிரனோட நீலன்னு சொன்ன பாத்தீங்களா, நீலன் மயிலா ரெண்டு பேரும் திருமணம், ரெண்டு பேருடைய திருமணத்துக்கு கிளிமூக்கு மாங்காவை பரிசளிக்க வேண்டும் என்பது, மாங்கனியை பரிசளிக்க வேண்டும் என்பதற்காக காட்டுல தேடிட்டு போவாங்க. தேடிட்டு போறப்போ அடவி ஈ என்கிற ஒரு ஈ வந்து அவளோட கழுத்துல உட்கார்ந்துருக்கும். உதிரன் வந்து அதுல கையில பிடிப்பான். அதை பிடிக்கும் போது என்னது அப்படின்னா அடவி ஈ, இது ஒரு மூணு நாலு ஈ கடிச்சிச்சுன்னா மயக்கம் வந்துடும். சில உயிர்கள் வந்து மயக்கம் தெரியாமையே செத்து போகும். ஒரு நல்லவேளை ஒரு ஈ தான் இருந்தது, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது சொல்லுவான், அப்படியா, இதுக்கு பேர் அடவி ஈயா, உன் முதுகுல நாலு ஈ இருந்தது நான் பார்த்தனேன்பா. பார்த்த மாத்திரத்துல உதிரன் வந்து மயங்கி விழுவான். அவனை எப்படியாவது எழுப்பணும் அல்லது அவனை ஏதாவது சேஃப் பண்ணணுங்கிறதுக்காக அவன் அங்க அந்த கொடிகள்லாம் தேடுவா. தேடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஓசை கேட்கும். இந்த ஓசை வித்தியாசமா இருக்கே, இந்த ஓசை வந்து இவ்வளோ ஒரு
இது வந்து வாட்ஸ்அப் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற என்னமோ தெரியல வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போய் அங்க இருக்கக்கூடிய கொடிகளை பிடுங்கி அவ வந்து அதை கட்டி அவனை மரத்துல கட்டுவா. கட்டிட்டு மேல ஏறி யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துருப்பா. அப்போ இது வந்து மேல இருந்து ஏறி பார்ப்பான், யானை படை வந்து கொண்டிருக்கும். யானைப்படை வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கும் போது யானைப்படை வருவதற்கு முன்னால் தூசிப்படை வரும் அவளுக்கு தெரியுது. அப்ப இது தூசிப்படை, தூசிப்படையில யாராவது மனிதர்கள் எதிரில பட்டா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவா, மரத்து மேல உதிரனையும் கட்டி காப்பாத்திட்டு மேல அவ உட்கார்ந்துருப்பா. இதுல பாருங்க, பாரிக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும், வந்தவங்க யாருன்னு சொல்லணுங்க. அங்கவை சொல்றா, வந்தவனுடைய காது மடலில் மூன்று துளைகள் இருந்தது. மேல தோடு போடுறதுக்காகவோ அல்லது எதுக்காகவோ மூன்று துளைகள் குத்தி இருந்தார்கள். வந்தவர்களுடைய காது மடலின் மேற்பகுதியில் மூன்று துளைகள் இருந்தது. தன்னுடைய தந்தைக்கு கொடுக்குற குழுங்க அது, யார் வந்தாங்கிறதுக்கு என்ன ஒரு அறிவு. மரத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே சென்று கொண்டிருப்பவனுடைய காதில் இருக்கக்கூடிய ஓட்டையை பார்த்து அவ வந்து குறிப்பு கொடுக்கிறாள் தந்தைக்கு. எப்பேற்பட்ட இடம் அது, அசந்து போனேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இதான் கதை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாரி அண்ணமுடைய அதியமான் இவர்கள்லாம் பார்த்தா அப்படி கிரீடம் வச்சு பயங்கரமா அப்படி ஒரு பெரிய தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அரசர்களை போல் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனா நீலன் போட்ட போடுல அவன் அரசன் கிடையாது குலத்தலைவன் சொல்லும் பொழுது அதியமானை பற்றி ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணணும் கட்டாயமாக. அதியனுடைய வாரிசுகள், அதியமான் எப்படி வாழ்ந்தான் என்கிற தர்மபுரி மண்ணில இருந்துட்டு அதியமானை பத்தி நம்ம இன்னும் ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கோமே, என்ன ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாருன்னு மட்டும்தான் தெரியும். மற்ற விஷயங்களை பற்றி ஒன்றும், அதாவது அதியனை பற்றின இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஒண்ணுமே வந்து இப்படி ஒரு நாவலாக வடிக்கல. இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை கூட வந்து உருவாக்குச்சு. இப்படிப்பட்ட ஆட்களை நாம் சந்தித்து திறமையானவர்களை சந்தித்து இதற்கான ஆய்வுகளை யார் மேற்கொண்டிருக்காங்கிறத பார்த்து அதற்கான வேலைகளை இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தினர் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் கூட எனக்கு தோணுச்சு. சோ பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான். ஆனா அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த இடம் வருது பாருங்க, மிக அற்புதங்க. பாரிக்கும் ஆதினிக்கும் திருமணம் முடிஞ்சிருது. திருமணம் முடிந்த கையோடு பொதினி மலையில் இருக்கக்கூடியவள் ஆதினி. ஆதினி வந்து ஒரு விஷயத்த காட்டுவா, பறக்கக்கூடிய சிறகு முளைத்த நாவல் பழம். அந்த விஷயத்த வந்து அவ பொதினி மலையில காட்டுவா. கல்யாணம் முடிச்ச கையோட வந்து முதலிரவுக்கு முன்னாடி இவர் வேல்பாரி வந்து பாரி வந்து சொல்லுவாரு, நான் வந்து உனக்கு ஒரு என்னுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை உனக்கு நான் காட்டுறேன். என்ன அதிசயம்னு சொல்லுவா, கூட்டிட்டு போவாரு. மழை வந்துருவங்க, முழுக்க முழுக்க மழை, மிக அடர்ந்த ஒரு மேகம் வந்து ஃபுல்லா மலையை மறைச்சிருக்கும். ஐயோ, என்னால உனக்கு அந்த அதிசயத்தை காட்ட முடியலன்னு சொல்லுவாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். நான் உனக்கு காட்டணும்னு நினைச்சது ராவரி மரம், இருளில் ஒளிரக்கூடிய மரம். அந்த மரத்தை உனக்கு நான் காட்டணும்னு நினைச்சேன், முடியல, திரும்பி போவோம்னு சொல்லிட்டு கூட்டு போவார். மழை பிடிச்சோம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு வெண்சாரை பாம்பை பார்ப்பாங்க, அது அவங்களுடைய குல தெய்வமாக அவங்க தெய்வமாக வழிபடக்கூடியது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலையில வருவாங்க. வரும்பொழுது அந்த தேரை நகர்த்தலான்னு சொல்லும் போது குதிரைகளை வந்து தட்டி அங்க கூட வந்து அந்த ஒரு ஒரு மரத்துக்கடியில உட்காருவாங்க. உட்காராத, அந்த மரம் வந்து காற்றுல வந்து ஈஸியா விழுந்துரும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இலையினுடைய வடிவத்தை வைத்து கண்டுபிடிக்கிறதா சொல்லுவார். மரத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு இளையோட வடிவத்தை வச்சு கண்டுபிடிப்பார். அப்ப வந்து அந்த 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 கா அந்த தேர் சக்கர ஆரக்கால்ல வந்து சாதாரண ஒரு தேர், குதிரை தேர், அந்த அந்த குதிரை புட்டின தேர், அந்த தேர்ல வந்து ரெண்டு கொடி போயிருக்குங்க. ஒரு கொடி வந்து பாரியாகவும் ஒரு கொடி ஆதினியாகவும் அவள் வரித்து கொள்வதால் நீ என்ன கற்பனை பண்றியோ அதான் என் மனசுலயும் இருக்கு. அதனால அந்த ரெண்டு கொடிகளையும் பிரிக்க வேண்டாம்னு சொல்லி தேர் அங்கேயே விட்டு வந்துருவாங்க. ஒரு மிக அற்புதமான இடம் அது. அதே போல திரையர் குலம்னு ஒரு வருது. அதுல ஒரு காலம்பன் ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப மிகுந்த என்னை பாதிச்ச ஒரு கேரக்டர். காலம்பனுடைய அந்த திரையர் குலத்தை மூவேந்தர்கள் பிடித்து அந்த தெய்வ வாக்கு, அதாவது பாண்டிய மன்னன், அதை பிடித்து பாண்டியர்கள் பிடித்து அந்த அவங்க குழந்தைங்களை வச்சு மிரட்டி நீ அந்த காட்டுக்குள்ள போய் தெய்வ வாக்கு விலங்க நீதான் புடிச்சிட்டு வரணும்னு சொல்லும் பொழுது காலம்பன் வேறு வழி இல்லாமல் மேலே குழந்தைங்களை தொங்க விட்டு அப்படியே கீழே விட்டுருவேன்னு சொல்லுவான். குழந்தை தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக காலம்பன் போவர். போகும் பொழுது பாரி அவரும் பார்த்ததில்லை. தன்னுடைய காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு வெளில போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அங்க வந்து ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில பாரி முன்னேறி போய் காலம்பனை தாக்கக்கூடிய நிகழ்வு. பாரின்னு தெரியாது, தன்னை துரத்திட்டு வரவர் பாரின்னு காலம்பனுக்கு தெரியாது. பின்னாடி ஒருத்தர் ஓடி வராரு, இவ்வளோ வேகமாக ஓடுறாரு. அவன் திரையர்கள் மிக வேகமாக ஓடு காட்டெருமையோட சண்டை போடுறவங்க, அதனால வந்து அவங்க வேகமாக ஓடுறவங்க.
இவ்வளோ வேகமா, இவ்வளோ ஹைட்டா, இப்படி ஓடுறான், வந்து பின்னாடி பாரி வந்து வேகமா அவரை துரத்திட்டு போவார். துரத்திட்டு போகும்போது கிட்ட போய் அவரை பிடிக்க போகும்போது பின்னால இருந்து ஒரு குரல், பாரி, அவன் குத்துவால் வச்சிருக்கான், கிட்ட நெருங்காதன்னு சொல்லுவார். பாரிங்கிற பேரை கேட்ட மாத்திரத்துல காலம்மன் திரும்பி கைய கூப்புவார். பாருங்க, நான் சண்டை போட்ட எதிரி பாரி, இந்த பரம்பு மலையையும் எங்களுடைய குலத்தையும் காப்பாற்றும் தெய்வமாக இருப்பவன் பாரி, அவனாதான் நான் எதிரியா நினைச்சு இவ்வளவு நேரம் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கைய கூப்பிட்டு அப்படியே சரிஞ்சு விழுவான் காலம்மன். அந்த இடம் செம்ம ட்விஸ்ட்டுங்க. நான் அதாவது என்னன்னா, அவ்வளோ அருமையான பல அற்புதமான இடங்கள் நீங்க அந்த 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 நூல்ல வந்து இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயுமே. அதே போல பொற்சுவைக்கும் பொதிய விற்பனுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு அவங்களுடைய மாளிகை அலங்காரம் பண்ணுவாங்க, மாளிகை கட்டுவாங்க, பாண்டிய மன்னன் மாளிகை கட்டுவாங்க. அந்த மாளிகையில வரக்கூடிய வரையக்கூடிய ஓவியங்கள் குறித்த ஒரு விஷயம் மிக அற்புதம். திசைவேலர் தான் வந்து அந்த ஓவியம், அவர் மிகப்பெரிய ஆசான், அந்த ஓவியத்தை வந்து வரையறதுக்கு சொல்லுவார். அந்துவன் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க மாணவர்கள், திசைவேலருடைய மாணவர்களையும் இவர் வந்தா ஏதாவது குறை சொல்லிடுவாரே, நம்ம வரைஞ்ச ஓவியத்துல ஏதாவது குறை சொல்றாரா பாப்பனும், பாராட்டுவார். பாராட்டிட்டு அப்படியே கீழே அவருடைய கண்கள் போகும், அந்த சிவரில் இருக்கக்கூடிய கண்கள் வந்து கீழே போகும், அந்த சிவருக்கு கீழே போகும்பொழுது அங்க சில மலர்களை வந்து வரைஞ்சிருப்பாங்க. இது என்ன மலர்னு கேட்பாரு, எல் மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த பூ, என்ன மலர்னு கேட்கும்போது நெருஞ்சி மலர்னு சொல்லுவார். அதோடைய இதழனுடைய ஷேப்பை வச்சு ஒருத்தர் சொல்லுவார், நெருஞ்சி மலர், நெருஞ்சி மலர் கதிரவனை காதல் செய்யும் மலர், இது எந்த திசையை நோக்கி வரைந்திருக்கு வரையப்பட்டிருக்கிறதுன்னு கேட்பாரு. நடுவானை நோக்கி. நடுவானில் என்ன இருக்குன்னு பாத்தீங்களான்பாரு, விண்மீன்கள் இருக்கும். கதிரவன் எந்த திசையில் இருக்குமோ நெருஞ்சி மலர் அந்த திசையில் இருக்கும், விண்மீனை நோக்கி இருக்காது. மிக அற்புதமான ஒரு இடம், அசந்து போயிட்டேன் வழியில, நெருஞ்சி பூ சின்ன சின்னதா, அந்த மஞ்சள் கலர் பூ பார்க்கும் போது அந்த நெருஞ்சி மலருடைய அந்த ஞாபகம் வரும், திசைவேலர் சொன்னது ஞாபகம் வரும். எவ்வளவு அறிவா இருந்திருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்கு, எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனா இந்த அறிவு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த அறிவு உண்மையாவே இந்த நூலை படிக்கும் பொழுது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கு. தட்டியங்காட்டு போர்ல அந்த அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அதுல நீங்க வந்து போர் நடக்கக்கூடிய அந்த நாள்லங்க, கருங்கைவாணன் படை தளபதி, அவன் படையை மூணா பிரிச்சிருப்பான், மூணு பேரும் வந்துடுறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேரும் நிக்கிறான், படைய மூணா பிரிச்சிருப்பாங்க. ஆனா பாரி படைய ஒன்னா வச்சிருப்பாரு, யுத்திய மூணா பிரிச்சிருப்பார். என்ன டிஃப்ரென்ஸ்? ஒவ்வொரு முதல் பத்து நாளிகைக்கான ஒரு உத்தி, அடுத்த அஞ்சு நாளிகைக்கான ஒரு உத்தின்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு பாரி. ஆனா படையை இங்க வந்து மூணா பிரிஞ்சிருக்கும், அந்த படையை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு. நான் புத்தகத்தை மூடி வச்சு ஓன் அழுத ஒரு இடம், இரவாதனுடைய இறப்பு. அப்படிப்பட்ட இரவாதன் மாதிரியான ஒரு வீரனை பார்க்கவே முடியாது. நீலனை காப்பாற்றுவதற்காக, நீலனை சரப்பிடிச்சிட்டு போயிருவாங்க, காப்பாற்றுவதற்காக இரவாதன் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு, புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஓன் அழுத என்னால தாங்கிக்கவே முடியல. கடைசி அத்தியாயத்துல நமக்கு நல்லா தெரியும், பாரி இறந்துடுறார், மூவேந்தர்களுடைய சூழ்ச்சி பாரியை கொன்று விடுகிறதுன்னு. வெங்கடேசன் அவர்கள் வாசகர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பாரியை உயிரோட வச்சிருப்பார். ஆனா கடைசி அத்தியாயத்தை படிக்கவே முடியல, பாரி இறந்துருவாரு நல்லா தெரியும். சூழ்ச்சி வெல்லுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா பாரிய சு வெங்கடேசன் காப்பாத்திட்டார். கடைசி அத்தியாயம் போக 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 மனம் அப்படியே பட படகுதுங்க. பாரி ஐயோ பாரி சாகக்கூடாது, ஐயோ பாரி சாகக்கூடாது. ஆனா உண்மை தெரியும் நமக்கு, பாரி இறந்துருவாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பாரி சாகக்கூடாதுன்னு, பொதுவா எனக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா பாரி சாகக்கூடாதுன்னு மனம் முழுக்க அதேதான் எனக்கு, அந்த பாரி சாகக்கூடாது. பாரிய உயிரோட சு வெங்கடேசன் வச்சோன்னா வெங்கடேசனுக்கு அவ்வளோ வாழ்த்து, மனசு ஃபுல்லா வெங்கடேசன் நல்லா இருக்கணுங்க, பாரிய வாழ வச்சிட்டார். இப்படி அந்த புத்தகத்தை வைக்கும் பொழுது தோன்றிய நிகழ்வு. காதலுக்கு பஞ்சமில்லை இந்த நூல்ல, வீரத்துக்கு பஞ்சமில்லை, விவேகத்திற்கு பஞ்சமில்லை, அத்துணையும் சேர்ந்த ஒரு மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம்தான் வேல்பாரி. அனைவருடைய வீட்டு அலமாரியிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய புத்தகம் வேல்பாரி. வேல்பாரி நாவலை படித்தால்தான் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சூழலை அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து நாம் எப்படி மீளப் போகிறோம், நம்முடைய இளைய தலைமுறையை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்,
வரலாற்றை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு. வேல்பாரி மாதிரியான புத்தகங்கள், பாரி மாதிரியான வீரர்களுடைய வரலாற்றை சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய இது போன்ற குலத்தலைவர்கள், நான் பெரிய பெரிய அரசர்கள்லாம் சொல்லவே இல்லை, உண்மையாகவே சேர சோழ பாண்டியர்கள் மேல இருந்த மதிப்பெல்லாம் போயிருச்சுங்க. இவ்வளோ சூழ்ச்சி பண்ணியா ஒரு தலைவனை வந்து நீங்க கொள்ளுவீங்க? ஒரு குலத்தலைவனை இயற்கையை அப்படி பாதுகாக்கிறாருங்க. அதுல வரக்கூடிய மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே இப்படியெல்லாம் ஒரு மரம் இருக்கா, அதுகிட்ட போய் நின்று பாத்துடணும், பாத்துடணும். என்னென்ன மாதிரியான மரங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான மலர்கள் இருக்கு. நாவல் பழத்தை பத்தி, நாவல் பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம், முதல்ல எந்த நாவல் சாப்பிடணும், எந்த நாவலினுடைய ருசி எப்படி இருக்கும், என்ன வர்ணிப்பு. கபிலர் போன்ற கபிலர் மாதிரியான புலவர்களுக்கு அங்க கொடுக்கக்கூடிய மரியாதை மிக அருமை. என்னால வந்து அந்த அந்த வேல்பாரியிலிருந்து மீளவே முடியல. அதனாலதான் குணசேகரன் ஐயா என்னை கேட்கும் பொழுது உடனடியாக வேல்பாரின்னு சொல்லிட்டேன். அதற்கு பின்னால் நிறைய புத்தகங்களை, தத்துவார்த்த நூல்களை படிச்சிருந்தா கூட, தகடூர் புத்தக பேரில் அதுக்கு பிறகு நிறைய நாவல்கள் அறிமுகப்படுத்தியிருப்போம். ஆனா ஒரு என்னால வந்து அதை அதுல இருந்து அந்த வேல்பாரியிலிருந்து வெளியில வரவே முடியல. கிட்டத்தட்ட ஆனந்த விகடன்ல 100 இதுவா வந்தது விகடன் இதுல, அதற்கான ஒரு நூல் அறிமுக நிகழ்ச்சியெல்லாம் வந்து மிக வெகு விமர்சையாக வந்து செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த நாவலாதான் நான் வாங்கி படித்தேன், விகடன்ல வந்து நான் படிக்கல. அதாவது அந்த விகடன் நூல்ல இருந்து, ஆனந்த விகடன்ல இருந்து படிக்கல, நாவலா வந்து வாங்கிதான் படித்தேன். கீழே வைக்க முடியல என்னால. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆச்சரியத்தையும் புருவத்தை உயர்த்தாம நம்ம வந்து அந்த நூலை வந்து படிக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் புருவத்தை உயர்த்துற மாதிரி சாதாரண விஷயத்த எவ்வளவு அற்புதமா வந்து அதுல கையாளப்பட்டிருக்கக்கூடிய விதம், எந்த மாதிரியான ஒரு சுவை கொண்டு சு வெங்கடேசன் எழுதியிருக்காரு. காதலை சொல்லக்கூடியதிலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு அந்த காதலுக்கே உண்டான அந்த மென்மையோட சொல்லியிருப்பாரு, வீரத்துக்கே உண்டான அந்த வலிமையோட சொல்லியிருப்பாரு. ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து அந்த அந்த அதாவது குலவன் திட்டில இருந்து ஒரு அவங்க வந்து ஒரு அம்பு வந்து வச்சிருப்பாங்க, அந்த யாழிங்கிற ஒரு மிருகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, யானையை கூட அது கொண்டுடுமா. இன்னைக்கும் வந்து கோவில்ல வந்து அந்த சிலைகள்ல அந்த யாழியினுடைய உருவம் சிங்க முகம் மாதிரி இருக்கும், அது வந்து யானையே கொன்றுமா. அது வாழ்ந்த இடத்துல இன்றளவுக்கும், ஏன்னா யானைக்கு வந்து கூறுணர்வு சக்தி உண்டு, இன்றைக்கும் அந்த இடத்துக்கு யானை போகாது, அதை வச்சுதான் சொல்றேன் யாழி அங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு பாரி சொல்லுவாரு. குழவன் திட்டுல வந்து காக்கா விரிச்சிக்கு பயந்துகிட்டு அவங்க ஒரு அம்பு தயாரிப்பாங்கங்க, தக்க மாதிரி இருக்கும் அந்த அம்பு, ஆனா உள்ள சொருகுச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த புடிச்சு இழுத்துட்டு இருக்கும், அவ்வளவுதான் அது. அந்த அம்பு தச்சதுன்னா முடிஞ்சது கதை. அப்படிப்பட்ட ஒரு அம்பு, என்ன டெக்னிக், அருமையான டெக்னிக்ஸ பயன்படுத்தியிருக்காரு. அதாவது அந்த வார்த்தைகளை எங்க இருந்துதான் அவர் படிச்சு பயன்படுத்தினாருன்னு தெரியல, மிக அருமை. அந்த கொற்றவை கூத்துல ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் ஒவ்வொரு அழிந்த குலத்தினுடைய கதையை சொல்லும் பொழுது கண்கள்ல கண்ணீர் ததும்பாமல் நீங்க கிராஸ் பண்ணவே முடியாது. இவ்வளோ அநியாயம் பண்ணிருக்காங்களா வாணிகத்துக்காக. அந்த தெய்வ வாக்கு விலங்கு வடக்கு திசையை நோக்கி உட்காரும்னு தெரிஞ்ச உடனேயே வாணிகம் பெருகிவிட்டது, இந்த விஷயத்தை எப்படியாவது இந்த விலங்கை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட போருங்க இது. அப்ப ஒரு நாட்டினுடைய இயற்கையை அழித்து தன்னுடைய பணபலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேராசையோடு திரிந்து கொண்டு இருப்பவர்களை எதிர்த்த ஒரு மாவீரனாக பாரி கண்முன்னே நிற்கிறார். காடு அழியக்கூடாது. காட்டுல வந்து நிறைய விஷயத்த சொல்றார். விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க, அது விலங்குகளை வந்து பாதிக்காததா இருக்கணும். அதே போல பூச்சிகள், விஷப்பூச்சிகள் கடிச்சா அதை வந்து தடுக்கிறதுக்கான மருத்துவ முறைகள், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. காடை பத்தின ஒரு அறிவு உண்மையாவே படிக்கும் போதுதான் தெரியுது, காட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா, நமக்கு தெரியாத விஷயம் இவ்வளவு இருக்கா. அப்ப நடந்து போகும்போது கூட எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு, எவ்வளவு வந்து இந்த இயற்கையை ரசிக்க வேண்டும், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து வேல்பாரி படிச்சப்ப எனக்கு கிடைச்சது அப்படிங்கறதுதான் உண்மை. நேரம் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது வேல்பாரி நாவல் என்பது எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா காலகட்டத்திற்கும், எல்லா தலைமுறையினரும், அனைத்து வயதினரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா நான் பாக்குறேன். பொன்னியின் செல்வன் ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கு பிறகு நான் வியந்து படித்த புத்தகமாக வேல்பாரியை தான் பாக்குறேன். மிக அருமையான நாவல், அனைவரும் இந்த நாவலை வந்து வாங்கி படிக்கணும். இது முறையா நான் வந்து ரிவ்யூ பண்ணனா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். என்னுடைய இந்த வாய்ப்புக்கு
நன்றி கூறி இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி. அற்புதமான அற்புதமான உரையம்மா. 1400 பக்கத்தை வந்து ஒரு 20 நிமிடங்களை சொல்றதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபமானது இல்லை. ரொம்ப அழகாக தெளிவாக, அதாவது எங்களுடைய கருத்து வந்து படித்ததில் நயத்துடன் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அது உண்மையான நயத்தோடு நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவருடைய பாரி வேந்தரை பத்தி இவ்வளவு தூரம், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அது அப்படியே அந்த அழகில் மயங்கி அவர் அவர் மேலேயே ஒரு பெரிய ஈர்ப்புலாம் வந்து இவ்வளவு தூரம் நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த கொரிலா வார்ஃபேர்ங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினதே வந்து பாரி வேந்தர் தான். அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து மருதநாயகத்தினுடைய அந்த ஒரு படைபலத்தில் கூட வந்து இவருடைய ஒரு நுணுக்கத்தை தான் அந்த காலத்தில் கையாண்டாங்களாம். அங்கே வந்து உணவே செல்ல முடியாத மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த பாரிவேந்தர் வரலாறு படிச்சுட்டு தான் நிறைய அரசர்கள் அந்த காலத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையே நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து அதை நாங்கள் ரொம்ப ரசித்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பாரிவேந்தர் இந்த பாரியை வந்து படிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர்களுக்கு வழிவிட்டு இப்போ முதலாவது யார் வேணும்னாலும் இந்த கேள்வியை கேட்கலாம். உங்களுடைய ரசனையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். யார் இங்கே சொல்கிறீங்க முதல்ல? காவிரி மைந்தன் வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்று தெரியவில்லை. கவிதை போல உங்களுடைய ஒரு மதிப்புரையா அல்லது பாரியை பாராட்டுவதா, கபிலர் போன்ற பாரியை பாராட்டுவதா, அல்லது எங்கள் எழுத்தாளர் எங்கள் தொகுதி எம்பி திரு வெங்கடேசன் அவர்களை பாராட்டுவதா என்றே தெரியவில்லை. கபிலர் போற்றியிருக்கார் பாரி 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 என்று சென்னா புலவர் ஏத்தி மாறி என்றும் ஒன்று உள்ளது. அதாவது பாரி பாரின்னு எல்லாம் பாடுறீங்களே, மழை கூட இருக்கு அது பாரிய மாதிரி நல்லா செய்யுது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதாவது புல் இருக்குது நீங்க அதுல வந்து ஈடுபட்ட விதம், அதை சொன்ன விதம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய நிறைய செய்திகள் கிடைத்தது. அந்த தேவர் நோக்கும் விலங்கு பத்தி சொன்னீங்க, ஸ்லெண்டர் லோரிஸ் அதை பற்றி வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்றீங்க, அதை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அந்த ஃப்ளை, அதாவது இன்செக்ட் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது டிசி டிசின்னு ஒரு ஃப்ளை ஒன்று இருக்கு ஆப்பிரிக்கால, அது கடித்தால் வந்து தூக்கம் மயக்க நிலை வரும். அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல். என்ன சொல்றேனே தெரியல, எனக்கு தமிழ் வரமாட்டேங்குது இந்த சமயத்துல. ஆமா ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது ஒரு நான் வந்து ஆக்சுவலாக ஐயா ராஜமணி ஐயா முதல்ல சொன்னாங்க, நான் வந்து அவரை தொடர்பு கொண்ட முயற்சி கொண்டேன். ஏன்னா அவரோட காவல் கோட்டம் படித்து அவரோட வாசகர் நான், தொடர்பு இருந்தது. தற்போது டெல்லியில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. எனினும் தொடர்பு அனுப்பியிருக்கிறோம், அவரிடமிருந்து பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரே ஒரு கேள்வி உங்களிடம், நேரிடம் அவரை நேரில் அவரை பார்த்து நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? தோழரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய முறை கிடைத்திருக்கிறது. நாங்கள் இங்கே தகடூர் புத்தக பேரவையினுடைய கண்காட்சி நடத்தினோம், அதில் வந்து சீஃப் கெஸ்டாக ஒருத்தரும் வந்து பேசினார். வடக்கே தெற்கே ஒரு நாகரீகம் என்கிற தலைப்பில் யூடியூப்ல இன்றளவும் இருக்கு. அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு, சந்தித்து பேசியிருக்கிறேன். இன்னொரு நான் முடிக்கிறதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த காது குலை பற்றி சொன்னீங்க, அந்த காதுக்கு பிரமாதம் அருமையான நிகழ்வு அது. அது வந்து இன்றைய கால ஜைராஸ்கோப், அதாவது நீங்க வந்து ஸ்பேஸ் ஷட்டில் போகணும்னா அந்த ஜைராஸ்கோப் டைரக்ஷன்லாம் கிடையாது, வடக்கு தெற்கு மேல் கீழே எல்லாம் கிடையாது, அந்த ஜைராஸ்கோப் தான் அது. ரொம்ப ரொம்ப ரசித்தோம், மிக நன்றி. நீங்கள் அதை வந்து நீங்க மதிப்புரை கொடுத்த விதம், அதில் ஆழ்ந்து அதில் அனுபவித்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களிடம் பாடம் பயில்பவர்கள் பேர் பெற்றவர்கள் ரொம்ப நன்றி. தமிழ் மொழிக்கு வந்து நீங்கள் மதிப்புரை வழங்கியிருக்கு, நன்றி. ஐயா குணா அவர்கள் நீங்க தான் சொல்றீங்களா? இங்க ஐயா நான் அவருடன் பல முறை பேசியிருக்கிறேன், அதனால் மற்றவர்களுக்கு வழிவிடுகிறேன். ஓகே, இங்க காவேரி மைந்தன் கை உயர்த்திருக்கிறாரு, அன்மியூட் பண்ணிட்டு பேசணுங்க. சார் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் அதிக நூல்கள் படித்ததில்லை, அதை நான் முதல்ல ஒப்புக்கிறேன்.
இந்த கொரோனா காலத்துல வந்து அதுவும் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் டச் பண்ண அந்த நிமிஷங்கள்ல தான் புத்தகம் படிக்கணும்னு வீட்டுல 2000 புத்தகத்துக்கு மேல வாங்கி வச்சிருக்கேன். படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நடத்திட்டு இருக்கேன் கடந்த 30 ஆண்டுகளாக. அதுல வந்து பல பணிகள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன், 14 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் படித்ததுல இதுவரைக்கும் படித்த 1000 படித்த பார்த்த நூல்களிலும் படித்த நூல்களையும் வந்து முதல் மார்க் போடணும்னா வேல்பாரி தான். அது வந்து பொன்னியின் செல்வன் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த நூல் படித்ததுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் படித்தேன். நான் குறை சொல்ல விரும்பவில்லை. பொன்னியின் செல்வன்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் இல்லை. அது ஒரு வரலாற்று விஷயம். ஒரு பழைய காலத்து ராஜா காலத்து ஒரு படம் பார்த்தா அதுல உள்ள எவ்வளவு திருப்தி, நல்ல படம் பார்த்தா எவ்வளவு திருப்தி இருக்குமோ அது போல இருந்துச்சு பொன்னியின் செல்வன். மறக்க முடியாத ஒரு நாவல் கூட ஒத்துக்கலாம். ஆனால் வேல்பாரி தமிழருடைய ஒட்டுமொத்த அடையாளம் தான் சொல்ல முடியும். கவிதா மேடம் சொன்ன மாதிரி இந்த நூலை படித்த பிறகு மூவேந்தர்கள் மீது இருந்த அந்த மதிப்பு, அந்த என்ன சொல்ல முடியும், மரியாதை, அதெல்லாம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. அது வந்து மறுக்கவே முடியாது. ஒரு பரம்பு மலைன்ற ஒரு இடத்துல இருக்க சிறிய அளவுல உள்ள ஒரு இடத்துல வந்து எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க, ஒரு அடி நிலம் கூட அடுத்த ஒரு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைத்த ஒரு மனிதனாகவும் அல்லது அந்த தலைவனாகவும், அதே மாதிரி அந்த ஒரு அங்குல நிலத்தையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு அதை காப்பாத்துகின்ற திறமையும் அவருக்கு, இயற்கையோடு இணைந்து மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதற்கு தக்க எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது அவரு. இந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் இதுல நடந்த அந்த யானை சண்டை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவன்லாம் இங்க ஓட ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அவ்வளவும் அப்படியே படத்துல பாக்குறவன் நெருக்கமா சொல்ல ஆரம்பிச்சேன். அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாவலை பற்றி ரொம்ப அழகா பேசினாங்க. கவிதா மேடம் சொன்ன அளவுக்கு நிச்சயமா என்னால எனக்கு நேரம் கிடைச்சா கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. இவ்வளவு சுருக்கமா சொன்னாலும் நிறைய சொன்னாங்க. தோகை நாய், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. யானைப்படை வந்த விஷயமே அது பார்த்தவே பிரமிப்புனா எனக்கு வந்து தோகை நாயும் யானைப்படையில நடந்த விஷயங்கள் தான் பிரமிப்புடைய உச்சம் நினைக்கிறேன். அதே மாதிரி போர்க்கள காட்சிகள் கடத்தியில இது மூன்று அருமை அருமைங்க அருமைங்க. நிறைய பேர் கையை உயர்த்திருக்கிறாங்க. கீர்த்தனா அவர்கள் வாழ்றீங்க வாய்ப்புக்கு. கீர்த்தனா அவர்கள் சொல்லுங்கம்மா. சசி அவர் அதற்கு பிறகு சசி வந்து சொல்லுங்க. கீர்த்தனா இருக்கிறாங்களா? கையை வைத்திருக்கிறாங்க. இருக்கங்க ஐயா, பேசுங்கம்மா. ஐயா, அவங்க மேடம் சொன்ன அவ்வளோ விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அப்படியே அவங்க சொல்லும் போதே இன்னைக்கே அதை ஆர்டர் போட்டு வாங்கி படிக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஐயா. அதுல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க பரமமலைன்னு நினைக்கிறேன், அவங்க குறிப்பிட்ட மலையை வந்து நான் வந்து 3 மாசமா தேடிட்டு இருந்தேன், லைக் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதை பார்த்தாங்களா அப்படின்றத அந்த செய்தியை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேங்க ஐயா. இல்ல பாக்கல. அதாவது பரம்பு மலை குறித்த விஷயங்கள், பரம்பு அப்படின்னு போட்டா அது முன்னாடியே அந்த மேப்ல இருக்கு பச்சை மலை, அது இப்ப வந்து அது மலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது குன்றா இந்நேரத்துக்கு வந்து அத அழிச்சிருப்பாங்க. அது நெட்ல போட்டேன், அது ஒரு டிஃப்ரெண்டான, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய மேப்புக்கும் அதுக்கும் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. பாக்கல, தேடணும், எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். சசி அவர்கள் சொல்லுங்கம்மா. வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து நாங்களே உள்ள நுழைஞ்சு படிச்ச மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, நிறைய காட்டை பத்தி இலைய பத்தி எல்லாம் நிறைய சொன்னீங்க. அற்புதமா, நிச்சயம் படிச்சே ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கீங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. ஏராளமான பேர் வந்து கையை உயர்த்திருக்கிறீங்க, ஆனா நேரம் கருதி வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும். கவிதா அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிமா. ரொம்ப புகைப்பட சொல்லியிருக்கிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை நீங்க இன்னொரு நாவலோட எங்கள்கிட்ட வரணும். ஏன்னா இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். மற்றதெல்லாம் கூட பேசிடலாம், இன்னும் ஒரு கதையை வந்து கோர்வையா சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப அருமையா நீங்க பேசியிருக்கிறீங்க, அது உங்களுடைய உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம இப்ப செல்லலாங்க. அடுத்த நிகழ்ச்சி அறிமுறை செய்வதற்காக திரு நாராயணசாமி வந்திருக்கிறாங்க. ஆனந்தி சொல்லுங்கம்மா. நன்றி ஐயா, மிக்க அருமையம்மா. இன்று தமிழ் தேனை நாங்கள் அள்ளி பருகினோம் உங்களுடைய அழகான வார்த்தைகளால், ரசனைகளால். நன்றி. அடுத்ததாக இரண்டாவது புத்தக நூலை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம். புத்தகத்தின் பெயர் மாப்பூசியின் விடுதலை போரில் தமிழகம் என்ற புத்தகத்தின் நூல் மதிப்புரையை வழங்க இருப்பவர் மேஜர் நாராயணன் ஐயா அவர்கள்.
அவர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்கிட திரு தி நாராயணசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, மேடை இப்பொழுது உங்களிடம். பேசுங்க. எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஹலோ, பேசுங்க. ஐயா அவருடைய தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திரு மேஜர் நாராயணன் அவர்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு யாருமே வேண்டியது இல்லை. அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அவர் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நீங்க எந்த விதமான சப்ஜெக்ட் நீங்க கொடுத்தீங்கனாலும் சரி, எந்த விதமான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதை பேசுங்கன்னு சொன்னாங்கன்னா முதல் முதலாக பேச வேண்டியவர் வந்து திரு மேஜர் நாராயணன் அவர்கள் தான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் இந்திய இராணுவத்தில் இந்திய சீன எல்லை பகுதியான சிக்கிமில் உள்ள நேச்சுரல் பாஸ் பகுதியில் மிக கடினமான சூழலில் படைத்தளபதியாக பணியாற்றியவர். அதாவது வந்து நாமெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா, அவங்க வந்து எல்லை ஓரத்துல வந்து இவரெல்லாம் வந்து மிக பணிபுரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவர் வந்து பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் பெற்றவர், வைணவத்தில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. இதுல முக்கியமானது என்ன, சிலம்ப விளையாட்டுல வந்து இவர் ரொம்ப தெற்காசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்றவர். இப்ப இவரை பார்த்த உடனே உங்களுக்கு வணக்கம். எனக்கு ஒரு நெடுங்கால இன்றைய புத்தக மதிப்புரையாளர் மேஜர் அவர்கள் இந்திய இராணுவத்தில் இந்திய சீன எல்லை பகுதியான சிக்கிமில் உள்ள பகுதியில் மிக கடினமான பணி படர்ந்த சூழலில் படைத்தளபதியாக பணியாற்றியவர். பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் வைணவத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றவரான இவர் தெற்காசியில் சிலம்பு விளையாட்டியவர். 1980களில் சென்னையில் ஆண் அழகனாக மிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவரான பளு தூக்குதல் போட்டியில் மாநில அளவில் சாம்பியன் பட்டமும் பெற்றவர். 2015 ஆண்டு தொடர்கன மழையால் ஏற்பட்ட சென்னை வெள்ளத்தின் போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் தன்னை இணைத்து கொண்டு மீட்பு பணிகளில் பங்காற்றியவர். பளு தூக்குதல் போன்ற உடல் வலிமையில் மட்டுமல்ல, மனதை மயக்கும் இசை கருவியான புல்லாங்குழல் இசையை ரசமுடன் வாசிப்பதிலும் வல்லவர். இவர் சென்னை சொல்லழகர் பேச்சு பயிலரங்க குழுவின் நிறுவனர்களில் ஒருவர். மனிதர்களுக்கிடையேயான உரையாடும் திறன், தன்மை மற்றும் பேச்சுமொழி போன்றவற்றில் உளவியல் கற்றவர். இப்னாட்டிசம், கல்வெட்டியல், தொன்மை வாய்ந்த கோவில்கள் மற்றும் கலைகள், தொல்லியல் போன்றவற்றில் ஆழ்ந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மறையான எண்ணம் மற்றும் செயல்களின் வழியே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல மாற்றங்களை உண்டாக்கலாம் என்ற ஒரு நேர்மறையாளர். இதை வந்து நம்ம வந்து அந்த சீன எல்லையில வந்து ஒரு இன்சிடென்ட் அவர் வந்து சொல்லும் பொழுது அப்படியே வந்து நம்ம வந்து நேரா பாக்குற மாதிரியே அவர் அழகா விவரிப்பாரு. உண்மையிலேயே வந்து ஒரு எல்லா விஷயமும் அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொல்லலாம். நம்ம உண்மையில ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் ஆழ்ந்த அறிவும் பெற்றவர். இவரை இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நாராயணசாமி அவர்களே. நன்றி அவர்களுக்கும். எனக்கு முன்பு மிக அழகாக வேள்பாரியை பற்றி நமது உள்ளத்தில் இடம்பெறும் அளவுக்கு பேசி முடித்த கோடியவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன்.
இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட புத்தகம் மாப்போசி எழுதிய விடுதலை பொருள் தமிழகம். ரெண்டு தொகுதி, ஒரு தொகுதியில் 688 பக்கம், இன்னொரு தொகுதியில 624 பக்கம். ஸோ 1300 மேல பக்கங்களை கொண்ட ரெண்டு தொகுதி. ரெண்டு தொகுதியில அவர் எப்ப ஆரம்பிக்கிறாருன்னா 1857 சிப்பாய் கழகம் சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சார், சிப்பாய் கழகம் கிடையாது, சிப்பாய் புரட்சி. இட் இஸ் நாட் ரெவல்யூஷன், இட்ஸ் அப்ரைசிங். சுட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சிப்பாய் கழகம் வார்த்தையை எடுத்துட்டு புரட்சி போட்டது ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து அவரோட. அந்த புரட்சிகரமான கருத்தை மட்டும் முன்வைக்காம பாரத நாட்டோட ஆரம்ப கால சரித்திரத்திலிருந்து எடுக்கிறாரு. ஒரு தோராயமா ஒரு 93 தலைப்பு, 93 தலைப்புல 1300 பக்கம். ஒவ்வொரு தலைப்பும் நல்ல டீப் டைவ் சொல்லுவாங்க, நல்ல ஆழ்ந்து ஆழங்கால் பட்டு எழுதியிருக்காரு திரு மாப்போசி அவர்கள். அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் என்னன்னா, அவர் வாழும் காலத்திலேயே அவரோட புத்தகத்தை அரசு உடைமையாக்கப்பட்டது. இந்த பெரிய எழுத்தாளர் அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. அவரோட காலத்திலேயே அவர் 89 வயசுலேயே அவரோட புத்தகத்தை அரசு உடைமையாக்கப்பட்டது. அது எழுத ஒரு 3வது பதிப்பில் சொல்றாரு, அவரோட புத்தகத்தை அரசு வந்து அரசுடைமையாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி அடிக்கிறது சொல்லிட்டு 3 முறை இந்த தொகுதியை வெளியிட்டிருக்காரு. ஆரம்பிக்கும் போதே பாஞ்சாலங்குறிச்சி தான் பேசுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி பத்தி பேசும்போது பாரதியார் முதல் பக்கத்திலேயே பாரதியார் ரொம்ப அழகான பாட்டை தான் எடுத்து தொடங்குறாரு. இந்த மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கான நலம் தமிழ் நாடு, நல்லன யாவும் நாடு நாடு, பூரண யானம் பொலிந்த நன்னாடு, புத்த பிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவோம் இதை எமக்கு இல்லை ஈடே. ஒரு அழகான பாரதியாரோட வழி வரையில் தான் அவரோட ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. நாவலந்தீவுனா என்ன, இது எப்படி சான்ஸ்கிரிட்ல ஜம்பு தீபம் சொல்றாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காலத்துல பாத யாத்திரை கிடையாது, பாரத யாத்திரைன்னு ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறார். வடக்குலேருந்து தெற்கு வருவாங்க, தெற்குலேருந்து வடக்குக்கு போவாங்க, காசிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து காசி போவாங்க. அது தேச ஒருமைப்பாட்டுக்காக அந்த காலத்துல மன்னர் காலத்துல முன்னாடியே இருந்தது சொல்லிட்டு அந்த ஒரு தன்னோட ஐடியா முன்வைக்கிறாரு. இமயவரம்பர்கள் யாரு, இமயவரம்பர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நெடுஞ்சேரலாதன் சொல்லுவாங்க. நான் அவர் என்ன சொல்றாரு, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே இமய வரம்பர்கள்ங்கிற ஒரு அடைமொழியால் நம்ம அழைக்கலாம். ஏன்னா அவங்க 3 பேருமே போய் இமயத்தில் தங்களோட வில் புலி மீன் சின்னங்களை பொறிச்சாங்க. அது எப்படின்னா என்கிரேவ் பண்ணுறாங்க, எச் பண்ணுறாங்கன்னு இப்போ சொல்கிறத அந்த காலத்துலேயே அவங்க பண்ணாங்க. அதனால் இமய வரம்பர்கள்ங்கிற பேர் ஒருத்தருக்கு மட்டும் பொருந்தாது, 3 பேருக்கும் சமமாக பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு சேர சோழ பாண்டியர்களுக்கு. அசோகர் காலத்துக்கு ஆரம்பிக்கிறார். பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்டம், விடுதலை பொருள் தமிழகம். ஆனால் அசோகர் காலத்துலேருந்து எடுக்கிறாரு. அசோகர் காலத்துலேருந்து எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அசோகர் காலத்துக்கு அப்புறம் நாட்டை நல்ல அளவுக்கு ஒருமைப்படுத்துது யாருன்னா ராஜராஜனும் ராஜேந்திர சோழன் முன்வைக்கிறாரு. ராஜராஜன் வந்துட்டு 1980 1014, ராஜேந்திர சோழன் 1014 1044, 30 வருஷம். இந்த காலத்திலேயே தீர்த்த யாத்திரை, பாத யாத்திரை, பாரத யாத்திரை ஆரம்பிச்சது சொல்ற ரொம்ப அழகா சாதிக்கிறாரு. அது கூட நிறைய காரணங்கள் சொல்றாரு. 600 சமஸ்தானங்கள் இந்தியா ஃபுல்லே இருந்ததாகவும், அதுல ஒவ்வொரு சமஸ்தானத்திலிருந்தும் அடுத்த சமஸ்தானத்துக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நிறைய சரித்திர ஆராய்ச்சியாளர் அவர் சாடுறாரு. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷர்ஸ் தான் வந்துட்டு இந்திய நாட்டை ஒருமைப்படுத்துறாங்க சொல்லிட்டு. அது கிடையவே கிடையாது, அலெக்சாண்டர் காலத்துலேருந்தே ராஜேந்திர சோழன் காலத்துலேருந்தே இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெலினிஸ்டிக் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது,
இந்த ஹெலனிஸ்டிக் பீரியட் என்னன்னா அலெக்சாண்டரோட இறப்புக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு பேர் ஹெலனிஸ்டிக் பீரியட் நடத்தும். அந்த பீரியடில் இந்திய நாடு எப்படி இருந்தது, அந்த பீரியட்லேருந்தே வடக்குலேருந்து தென்புலத்திற்கும் தென்புலத்திலேருந்து வடக்குங்கும் ஆளுகள் போயிட்டு இருந்தாங்க. அதனால் பிரிட்டிஷார் வந்து தான் நேஷனல் இன்டகிரேஷன் சோகால்டு தேசிய ஒருமைப்பாடு பண்ணாங்கிற அந்த கூற்று இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகாக சாதிக்கிறாரு. கால்டுவெல்ங்கிறவரு நிறைய இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. கால்டுவெல் எதிர எங்கெல்லாம் எழுதியிருக்காரோ இதுக்கு சரிசமமாக எதிர்வாதங்களை அழகாக முன் வச்சு சரித்திரத்துக்கு ஒரு நிலையான ஒரு ஏற்பாட்டை கொடுக்குறாரு. அது இல்லாமல் பரதேசி சுதேசி ஆனது எப்படின்னு ஒரு அழகான ஒரு சாப்டர் சொல்கிறாரு. பரதேசிகள்னா யார் சொல்கிறாருன்னா முகலாயர்கள் அங்கே நீங்கள் வந்தாங்க. கஜினி முகதாகலாம், கோரி முகமது, தைமூர், பாபன், பால்பன் அப்படியே வந்துட்டு முகலாயர்கள் பேரில் வராங்க. அவங்கள நம்ம வந்தாரை வாழ்வதற்கும் தமிழகம் சொல்கிற மாதிரியே நம்ம நாடே என்ன பண்ணிச்சு, வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்துடுறாங்க, அவங்க ஊரில் அவங்கள விட்டுடுறாங்க, பர்ஷியாலேருந்து வராங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர்லேயே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போக முடியல. இந்த சொந்த ஊருக்கு போக முடியாத ஆளுங்களை நம்ம நாடு ஜீரணித்து விட்டது அப்படின்னு அழகாக எழுதுறாரு. வெளியிலேருந்து வந்த மன்னர்கள் எல்லாருமே நம்ம பாரத நாடு ஜீரணிச்சு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஹெலனிஸ்டிக் பீரியட் சொன்னேன்ல, அது 350 அதாவது பிசிஇ 350 மட்டும் இந்த 60 வருஷத்தில் இந்திய நாடு எப்படிலாம் இருந்துச்சுன்னு ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. இப்போது மெகஸ்தனியஸ்னு ஒருத்தர் வர்றார், அவர் ஹீஸ் அ கிரீக் ஹிஸ்டாரியன். மெகஸ்தனியஸ் அங்கே செலிகோஸ்னி கேட்டர்கிட்டேருந்து வர்றாரு. இங்கே அந்த சமயத்தில் பாரத நாட்டில் சந்திரகுப்த மௌரியர், முதலாம் சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு. அந்த பீரியடில் வராரு, அவரோட தளபதி ஸ்தானத்தில் வராரு. அந்த பீரியடில் அவர் இண்டிகான்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த இண்டிகா புக்கில் என்னெல்லாம் எழுதிருக்காங்களோ அது அதுக்கப்புறம் சரித்திரத்தால் மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள் சொல்லிட்டு இவர் எழுதுறாரு. என்னென்ன அந்த காலத்தில் இருந்தால் அதுதான் ஒரிஜினல் இந்தியா, உண்மையான பாரத நாடு எப்படி சொல்லிட்டு அந்த ஆள் யார் மெகசனை செய்து வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் வந்தவங்கெல்லாம் சரியாக எழுதலை சொல்லிட்டு அது நிறைய சான்றுகள் முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, முகலாயர்கள் வந்தாங்க 1526 வந்தாங்க, முதலாம் பாணிபட்டு போகிறது. அதுக்கப்புறம் தோராயமாக ஒரு 175 இருந்தாங்க. 1707 அப்போ தான் அவுரங்கசீப்போட மரணம். 1707 போகும்போது அவுரங்கசீப்போட கூட யாரும் இருந்தவங்கன்னா அவரோட ஆர்மியில் 200,000 இருந்தாங்க. இன்ஃபென்ட்ரி சோல்ஜர்ஸ் 200,000 சோல்ஜர்ஸு, 100,000 குதிரை, 40,000 யானை, 20,000 ஒட்டகங்கள், இதெல்லாம் அவரோட ஆர்மியில் இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, 1707 முகலாய சாம்ராஜ்யம் சரிவு கண்டது, அவுரங்கசீப் போயிட்டார், 49 ரூல் பண்ணுறாரு. சமீப காலத்தில் ஒரு கடைசி ஒரு 500 அவர் தான் ரொம்ப லாங்கஸ்ட் ரீனிங் மொனார்க்னு சொல்லுவாங்க. 49 போனப்புறம் அந்த அவ்வளோ பெரிய வரலாறு படைத்த 175 இந்தியா ஃபுல்லும் ஆண்ட அந்த முகலாய சாம்ராஜ்யம் 13 6 ராஜாவுனால அடியோடு போயிடுது. பூசர்களால் அண்ணன் தம்பி கொள்வது, தம்பி அண்ணனை கொள்வது, அப்பா மகனை கொள்வது, தம்பி இன்னொரு அப்பா கொள்வது, சித்தப்பா கொள்வது, இது மாதிரி பண்ணி 13 இருந்த இடம் தெரியாமல் சூடே தெரியாமல் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 720 வரதுக்கு முன்னாடியே நம்ம டேனிஷ், டச், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், கடைசியாக வந்தவங்க யார், பிரிட்டிஷ். கடைசியாக வந்த பிரிட்டிஷ் வந்தாங்க. வரும்போது என்ன வராங்க, அவங்க சொல்கிறாங்க ஆட்டுத்தோலை விற்றவர்கள்னு சொல்கிறாங்க. அவர் அவரோட பட்டம் கொடுக்குறாரு. ஆட்டுத்தோலை ஆந்திரனிடம் விற்ற சொன்ன ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறாரு. ஆட்டுத்தோலுக்காக ஆந்திராவில் நிலம் கேட்டு வந்தவங்க சந்திரகிரிங்கிற இடத்துல கேட்குறாங்க, சந்திரகிரி கோட்டையில் போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு நிலம் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க நிலம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே ஒரு ஃபோர்ட் செஞ்ச் ஜார்ஜ், புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஐரோப்பிய கிரகணம் இந்தியாவை ஆட்கொண்டது அப்படின்னு எழுதுறாரு. ஐரோப்பிய கிரகணம் யூரோப்பியன் எக்லிப்ஸ்னு சொல்லலாம். ஐரோப்பிய கிரகணம் இந்தியாவை 16 கிரகணம் பிடிச்சிது இந்தியாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள், நாயக்க மன்னர்கள், டெல்லி சுல்தானேட்டு, அதுக்கப்புறம் முகலாயர்கள், நவாபு, அதுக்கப்புறம் இந்த மராட்டா, இங்கே எல்லாருமே எப்படி நம்ம தமிழகம் வந்துட்டு, தமிழகம் மட்டும் எல்லாருமே வந்தாங்க, அத்தனை பேர் தமிழ் வந்து உள்வாங்கிட்டு ஜீரணிச்சிருச்சு. இந்த நிலை நீடிச்சதுனால என்னவோ போர்ச்சுகீஸோ டேனிஷ்,
டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இவங்களாம் வரும்போது அந்த தமிழக மக்கள்ல மனசுல ஒரு பொறையோடு இருக்கு. யார் வந்தாலும் வரலாம் நம்ம ஏத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு மனப்பான்மை வந்துருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சியில நம்ம இடம் கொடுத்ததுனால ஆட்டுத்தொலை விற்க ஆந்திரனிடம் அதாவது ஆந்திரத்துல ஆந்திரால தான் சந்திரகிரி கோட்டை இருக்கு, திருப்பதியில 12 கிலோமீட்டர் இருக்கு, கொடுத்ததுனால அண்டி பயணிக்க வந்தவன் அவங்க என்ன பண்றாங்க நம்ம நாட்டையே சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்றாரு. சந்தா சாஹிப்புக்கும் இந்த சந்தா சாஹிப்புக்கும் அந்த ஆர்காட் நவாப் ரெண்டு பேருக்கும் நடந்த போரை விவரிக்கிறாரு. இந்த புத்தகம் மொத்தம் 93 அத்தியாயம் இருக்குன்னு சொன்னேன். எந்த அத்தியாயத்தையும் ஒன்றும் எடுத்துட்டு ஒரு தோராயமா ஒரு மணி நேரம் சர்வசாதாரணமா நல்ல சொல்லலாம். ஒரு அத்தியாயம் மட்டும் எடுத்து எடுக்கலாம்னு பார்த்தேன், ஒரு 6 அத்தியாயம் முடிச்சிருக்கேன் இப்போ, அதுக்குள்ள எடுத்து காலவர எடுத்து 15 நிமிஷம் இருக்குது. எல்லா அத்தியாயம் எழுதி வச்சிருக்கேன், ஒரு அத்தியாயம் மட்டும் எடுக்கலாம். ஒரு அத்தியாயம்னா இந்த இதே பாணியில் வரும்போது அவர் சொல்றாரு, சொல்ல ஒரு அத்தியாயம் எடுக்கலாமே, ஒரு அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு, சந்தா சாஹிப்புக்கும் ஆர்காட் நவாபுக்கும் நடைபெற்ற போர்ல பிரெஞ்சு ஒரு ஆளுக்கு துணை போடுறாங்க, பிரிட்டிஷ் ஒரு ஆளுக்கு துணை போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்வருதீன் ஒரு பையன் வராரு, திருச்சி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு குரூப்பு பாண்டிச்சேரிக்கு போறாங்க, காரைக்கால், யானம், மாஹே இங்கே போயிடுறாங்க, சந்திரநல்லூர்னு ஒரு இடத்தையும் போய் பிடிச்சிடுறாங்க. இந்த பிடிச்சதுனால என்னாச்சு, பிரெஞ்சு ஆதிக்கம் அங்கே கால் ஒன்றிடுறாங்க. அதே சமயத்தில் மற்ற பகுதியில் விழுப்புரம், கடலூர், சென்னை இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷோட கீழே வந்துடுது. இந்தியா ஃபுல்லு வேற பிரிட்டிஷோட ஆளுங்க இருந்தால் கூட முக்கியமான பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஃபோர்ட் சென்ட் டேவிட்னு கடலூர் கட்டப்பட்ட கோட்டை தான் முதல் முதல்ல பிரிட்டிஷாக இருந்த கோட்டை. அதுக்கப்புறம் 1640 10 வருஷம் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் சென்னையில் கட்டுறாங்க. அது நடந்து ஒரு தோராயமாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்திய வரலாற்றில் வெள்ளையர்களுக்கு எதிர்க்க ஒரு பெரிய போர் ரொம்ப திறம்பட நடத்துது. வெள்ளையர்களுக்கு எதிர்க்க எங்கெல்லாம் முக்கியமான போர், எங்கெல்லாம் வெள்ளையர்கள் அடிவாங்கினாங்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் கோபால் நாயக்கர் இருந்தார், கூலித்தேவன் இருந்தார், நெற்கட்டம் செவலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி ரொம்ப அழகாக விவரிக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனோட அத்தியாயம் மட்டும் 30 பக்கம் இருக்குது. 30 பக்கத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரெடி வந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அதுக்கப்புறம் பிற்பாடு அவரோட தம்பி பூமுத்தரையை எப்படி சண்டை போட்டார், 3 போர் ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க. ஒன்று கர்நாடிக் வார் சொல்லுவாங்க, 1st, 2nd, 3rd மைசூர் போர் சொல்லுவாங்க. அதில் இந்த கட்டபொம்மன், திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்க 3 பேரும் ரொம்ப திறமையாக பிரிட்டிஷுக்கு எதிர்க்க சண்டை போட்டாங்க. எல்லாமே சரித்திரத்தில் இருந்தால் கூட மாப்போசி இந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக விவரிக்கிறார். நிறைய இடத்துல பெரிய ஹிஸ்டாரியன்ஸோட புத்தகத்தில் மேற்கோள் காட்டுறாங்க. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு, அதுலேயே நிறைய பக்கத்தை எடுத்து நமக்கு நிறைய சொல்றாங்க. முக்கியமாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்துக்கு விதை ஊன்றப்பட்டதே தமிழகத்தில் தான். 75வது நம்ம சுதந்திர ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு நாளில் இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பிரிட்டிஷ் அரசு சொல்லி சொல்லி தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாளையங்கள் அப்போ ஒரு 36 பாளையங்கள் நிலையிலேயே இருந்தது. ஒரு தோராயமாக ஒரு 78 பாளையம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 36 பாளையத்தில் 2 பாளையம் மட்டும் மற்ற பாளையத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. இந்த எட்டயபுரம் சமஸ்தானமும் புதுக்கோட்டை சமஸ்தானமும் மற்றவங்க எல்லாருமே எப்போ போர்க்கொடி நம்ம கட்டமைப்பு உயர்த்தினாரோ அதனால மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் கிசி தரமாட்டோம், வரி தரமாட்டோம் சொல்லி சொல்லிடுறாங்க. ஜாக்சனுக்கு முன்னாடி வேற ஒரு துறை வர்றாரு, அவர் கேட்குறாரு தரமாட்டோம் சொல்லி சொல்லிடுறாங்க. கட்டபொம்மனும் ஊமைத்தரையும் கூட இருந்த பாளையர்கள் நாங்கள் வரி தரமாட்டோம் சொன்னதுனால மற்றவங்க கூட வந்ததுனால ஜாக்சன் துறையை கிட்ட அவரை தனியாக விசாரிக்க சொல்றாங்க. ஜாக்சன் துறையை கூப்பிடுறாரு, பலமுறை வெள்ளைய நம்ம கட்டபொம்மன் நான் வரேன் சொல்லிட்டு வராமே இருக்காரு, ஒரு குற்றம் சுமத்துறாங்க. எங்கள் கலெக்டரான ஜாக்சன் துறையை நீங்கள் மீட் பண்ண முடியல, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேற வேற நேரம் கொடுக்கு நேரம் காட்டுறீங்க, நேரம் காலம் தாழ்த்துறீங்க, நேரம் கொடுக்கறது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு முறை அவர் வர சொல்கிறாங்க, அவர் 4000 படைகளோடு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு, பாளையங்கோட்டைக்கு. அங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்க ஜாக்சன் அங்கேருந்து கிளம்பி குற்றாலத்துக்கு போயிடுறாரு. அவர் குற்றாலத்துக்கு போகிறாரு, அங்கேருந்து ராமலிங்க விலாசம் ஒரு இடத்துக்கு வர்றாரு ராமநாதபுரத்தில்.
அங்கேயும் அவர் போறாரு. அவர் கூட தானாதிபதி தானாபதி பிள்ளைன்னு ஒரு ஒரு அமைச்சர், இல்ல சிறந்த அமைச்சர், ரெண்டு பேரும் போறாங்க கூட 4000 பேர். இப்போ ஜாக்சன் என்ன சொல்றாரு, நீ யாரும் படையும் இல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் தான் உள்ள வரணும்னு சொல்றாரு. சரி வரேன் சொல்லி ரெண்டு பேரும் உள்ள வராங்க. அப்போ லெப்டினன்ட் கிளார்க்னு ஒரு ஆபீசர் வச்சு இவங்க கைது பண்ண சொல்றாரு. அந்த சமயம் பார்த்து தானாதிபதி தானாபதி பிள்ளை இந்த கிளார்க்கை பிடிக்கிறாரு. கட்டபொம்மன் லெப்டினன்ட் கிளார்க்கிட்ட இருக்கிற துப்பாக்கியால் அவரே கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ராமலிங்க விலாஸ்லேருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டு போறாங்க. கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியன் சொல்றாங்க, ஆனால் தெலுங்குக்காரர் அவர், இந்த பாளையத்தில் இருந்திருக்காரு, வீரபாண்டியன் வம்சத்தில் வந்திருக்காரு. இந்த கட்டபொம்மனும் தானாதி பிள்ளை ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டு போறாங்க. தப்பிச்சு 4000 பேர் ஏற்கனவே இருக்காங்க. உடனே அந்த ராமலிங்க விலாசத்தை சூழ்ந்துக்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்க கூட ஒப்பந்தம் பண்றாங்க பிரிட்டிஷர்ஸ். அது மாதிரி 3 முறை பிரிட்டிஷர்ஸ் அவங்க கூட தோக்குறாங்க. முதலாம் பாஞ்சாலங்குறிச்சி போர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க சிம்மசுப்பனமாக இருக்காரு ஹைதரலி. ஹைதரலி 35 வருஷம் நடத்துறாரு போற. 35 வருஷத்துக்கு அப்புறம் 1783 தன் மகன்கிட்ட கொடுக்குறாரு, ஒரு முறியடிக்கப்படுறாரு. 83 1799 மட்டும் நம்ம போரை திப்பு சுல்தான் எடுத்து நிறுத்துறாரு. 16 வருஷம் போர். இந்த 16 வருஷம் போர்ல பெரும் பங்கு யாருக்குன்னா நம்ம கட்டபொம்மனுக்கு. கட்டபொம்மன் அவங்களும் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு சைடில் மைசூரில் அவர் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாரு, இந்த சைடில் தமிழ்நாட்டில் தென்கொடியில் ஃபுல் இவர் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாரு. எங்கே போனாலும் அவங்க பிரிட்டிஷர்ஸ் கோபால நாயக்கர் ஒருத்தர் இருந்தாரு. கோபால நாயக்கர் மருத சகோதரர்கள், கட்டபொம்மன், திப்பு சுல்தான், வேலு நாச்சியார், மருத சகோதரர்கள் இங்கே எல்லாம் ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒரு பாலமாக திகழ்ந்தார். மாப்பாச சொல்கிறாரு, ஒரு சிறந்த மதியுகி தனக்கு போர் முறை தெரியுதோ இல்லையோ எப்படி மற்றவங்களை அரவணைச்சிட்டு போர் முரசை ஒழிக்கலான்னு ஒரு பெரிய சிறந்த உதாரணம் கோபால நாயக்கர். இப்போ வாகன் ஒருத்தர் இருக்காரு. இந்த வாக் வந்துட்டு கர்நாடகாவில் ஒரு வார் மாகர். அவர் யாருக்கு வேணும் சண்டை போடுவார், யாருக்கு வேணுமான சண்டை போடுவார், மெர்சனரி சொல்லுவாங்க. இந்த வாகையும் இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க, இவரோட சேர்றாங்க. வாகோட சேர்ந்த அப்புறம் பல இடத்துல பிரிட்டிஷோட நேரடி தாக்குதல் பண்ணிட்டு பிரிட்டிஷர் நிறைய இடத்துல தோத்து விடுறாங்க. இப்போ ஃபைனலாக வரிக்கட்ட மறுத்ததுனால ஃபைனலாக பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாளையங்கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பாளையங்கோட்டை கோட்டை வந்துட்டு மண்ணால் செய்யப்பட்டது. நிறைய ரொம்ப நேரம் பீரிங்கினால தாக்கு பிடிக்க முடியல. சமயத்தில் எப்போ தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதம் 1799 தாக்குதல் நடத்தும் போது அந்த டயத்தில் திருச்செந்தூரில் ஒரு விழாக்கு போயிருக்காங்க. யார் ஊமதுரை போயிருக்காரு, கூட 2000 பேரோடு போயிருக்காரு. இந்த கோட்டையில் கட்டபொம்மன் மட்டும் தனியாக இருக்காரு, கூட தானாபதி பிள்ளை, தானாபதி பிள்ளை வேறு யாரும் இல்லை. அந்த டயத்தில் ஒற்றர்களால் இந்த செய்தி செஞ்சுட்டு முற்றுகையிடுறாங்க. அந்த காலத்தில் நகரான்னு ஒன்று இருக்குது. நகரா என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஒழிச்சா ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் அடுத்த நகரா இருக்கும், அதுக்கடுத்து 100 மீட்டர் இன்னொரு நகரா. அது எப்படின்னா திருச்செந்தூரில் அங்கே சுவாமிக்கு ஆரத்தி முடிச்சா அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் கட்டபொம்மன். ஒரு நகரா மூலமாக அடுத்த நகரம் செய்தி போகும். அது உண்டான சங்கேத ஒலி, ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சிக்னல் இருக்கும். ஸோ அந்த முருகருக்கு இங்கே இந்த பூஜை முடிஞ்சதுன்னு அப்புறம் தான் சாப்பிடுவார். இந்த நகரம் என்ன பண்ணுறா, ரொம்ப அழகாக ஆங்கிலேயர் வந்திருக்காங்க, கோட்டை முற்றுகையெடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் மோர்ஸ் கோடு சைஃபர்லாம் சொல்கிறாங்க. அது அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, கோட்டைக்கு ஆபத்து, எந்த கோட்டையும் எல்லாம் இந்த பறையிலேயே சொல்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக யாருக்கு செய்தி போகிறது, ஊமதுரைக்கு. ஊமதுரை கூட 2000 பேர் இருக்காங்க. இந்த 2000 பேர் இங்கே வந்து இங்கே வராங்க. இந்த வரத்துக்குள்ளே எப்படி கோட்டை தகர்த்துன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, முடியல. என்னென்னா ஒரு நிறைய முக்கியமாக நல்ல தேர்ந்த போராளிகளை கொண்டு இந்த கோட்டையை பாதுகாத்து பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வரும்போது ஊமைத்துறையும் கூட வர்றாரு, உள்ளுக்குள்ளே ஸ்னீக்கின் பண்ணுறாரு. உக்கிரமான போர் நடக்குது. இந்த போரில் கடைசியில் ஊமைத்துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி, அவரோட ஒரு மைத்துனர், மைத்துனரோட பையன், அப்புறம் இன்னும் ஒரு மாமா, 4 பேரும் கைது பண்ணுறாங்க. ஊமதுரையும் கட்டபொம்மனும் நேராக சிவகங்கையை போகிறாங்க. அந்த சிவகங்கை ராஜா கூட கொஞ்சம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தேர்ந்த ஆதரவெல்லாம் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் விஜய சொக்கநாத தொண்டைமான் எட்டயபுரத்தில், சரி நம்ம புதுக்கோட்டையில் போகிறாங்க. அங்கே ஒரு பழைய நண்பர் சொல்லிட்டு ஒரு உபசரிக்கிறாரு, ஒரு 2 நாள் தங்க வைக்கிறாரு. 2 நாள் விருந்து உபசாரம்லாம் பண்ணுறாங்க. ஏன் இந்த 2 நாள் டிலே பண்ணுறாருன்னா பிரிட்டிஷர்ஸுக்கு தகவல் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. பிரிட்டிஷர் தெரியுது இவங்க இங்கே இருக்காங்கன்னு. அந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி விருந்து முடிச்சுட்டு தூங்க போகும்போது
தீரமாட்டை கட்டவங்க கிட்டே இருக்கிற வாழை என்கிட்ட கொடுத்துருக்கா சொல்றாரு. இதுக்கு இருக்காரு, நீங்க தூங்குவது உடைய வாழை இருக்கு. ரெண்டாவது, என்னோட ராஜ்யத்துல இருக்கீங்க, என்னோட கோட்டையில இருக்கீங்க, வாழை என்கிட்ட கொடுத்துருக்கா சொல்றாரு. நம்பி வாழை கொடுக்குறாரு. விஜய சுக்கரார் அந்த வண்டியமான் வாழை எடுத்துட்டு போயிடுறாரு. நல்லா அசம் தூங்கும் போது வெளியே இருக்கிற பிரிட்டிஷர்ஸை திறந்து விட்டுறாங்க. அது ஒரு நாடகமா பண்றாங்க, முற்றுகையிட மாதிரி காட்டுறாங்க, உள்ள வந்துடுறாங்க, பிடிச்சிடறாங்க, கைதி பண்றாங்க. பெரும்போர் பண்றாரு அவரு, இவர் பிடிச்சிடறாரு. மூமதுரை அங்கேயிருந்து எஸ்கேப் ஆறு, இவர் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவர் மேல பேனர் மேன் அவருக்கு எதிர்க்க ஒரு சாட்சி சொல்றாரு, இந்த மாதிரி ஜாக்சன் துறையை நீங்க காண மறுத்தீங்க, பல முறை நீங்க டெல்லி டயல பண்ணி டிமிக்கு கொடுத்தீங்க, வரி கட்ட மறுத்தீங்க, மற்ற பாளையக்காரர்களையும் வரி கொடுக்காம நீங்க தூண்டி விட்டீங்க சொல்லிட்டு நாலு குற்றங்கள். அவர் சார், நாலு குற்றம் நான் ஒத்துக்க முடியாது, எனது உங்க ஊர் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கணும் எந்த அவசியம் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவோம் சொல்றாங்க, தாராளம் பண்ணுதான் சொல்றாரு. கைத்தாரில் 16 அக்டோபர் 1799 தூக்கு மேடைக்கு பண்றாங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க, எந்தெந்த பாளையக்காரர் அங்கே இருக்காங்களோ எல்லா பாளையக்காரரும் அணிவகுத்துட்டு இந்த தூக்கு மேடைய காட்சியை பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்க விட்னஸா. அதுல அவங்க என்ன உணர்த்தப்படும் செய்தி என்னன்னா, எச்சரிக்கை என்னன்னா, யாரு எங்களுக்கு எதிர்க்க இருந்தாலும் போர்க்குடி உயர்த்தினாலும் உங்களுக்கு இதே நிலைமை தான், இதே கதை தான் உங்களுக்கும் உங்களுக்கும் உண்டு சொல்லிட்டு சொல்றதுக்காக எல்லா பாளையக்காரனும் இருக்காங்க. அவர் எதிராக ரெண்டு பேர் இருந்தாங்க, யார் கட்டவனுக்கு எதிராக, எட்டயபுரத்தை ஜமீன்தார் பாளையக்காரர், புதுக்கோட்டை பாளையக்காரர் விஜய சொக்கநாத தொண்டைமான், அவங்க ரெண்டு பேரும் முன்னிலை வகிக்க தூக்குமடைக்கு போறாரு. தூக்குமடைக்கு போகும்போது அவரை பத்தி அப்புறம் ஒரு என் ராணுவ நினைவுகள்னு ஒரு கர்னல் வெல்ஷன் ஒரு எழுதுறாரு. அவர் தான் ரொம்ப முக்கியமான படிக்கப்பட வேண்டிய புத்தகம் மாப்பு சேதலேருந்து எழுதியிருக்காரு. நிறைய சரித்திர ஆராய்ச்சி எழுதியிருக்காங்க. கர்னல் வெல்ஷ் அங்கேயே எழுந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட் நேர பார்த்த செய்திகள் விவரிக்கிறாரு. தூக்குமடைக்கு போகும்போது ரெண்டு பக்கத்துல பாக்குறாரு, ஒரு பக்கம் தன்னோட ஜனங்கள் ரொம்ப எல்லாரும் அவரு ஆசி கொடுக்குற ஆசி பண்றாரு, நல்லபடியா இருங்க சொல்லி இப்படி திரும்பி பாக்குறாரு. பாளையக்காரர்கள் சொல்லி ஏளனமா பார்த்துட்டு காரை ஊஞ்சிட்டு போறாரு. தூக்குமடைக்கு போகும்போது டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம், யோசிக்கிறாரு, என்னோட தம்பி ஊமதுரை இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, எங்க இருந்தாலும் அவன் போராட்டம் நடத்துவான், முன்னெடுத்து நடத்துவான், கட்டாயம் வெற்றி பெறுவான் சொல்றாரு. தூக்குமடைக்கு போகும்போது ரெண்டு பேரும் அவர் தூக்கு கயிறை கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் தள்ளிடுறாரு. தூக்கு கயிறு நானே போட்டு நீங்க போட வேணாம் தள்ளி விட்டுறாரு. அப்புறம் ஃபைனலா சொல்றாரு, இது போர் கிடையாது, இது உங்களோட வீழ்ச்சியின் முடிவுன்னு சொல்லி சொல்றாரு. தூக்குமடை எடுக்கும்போது அவர் சின்னதா ஒரு கண்ணில் சலனம் சொல்றாரு, உறக்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட நாட்டான இந்த பாஞ்சாலங்குறிச்சியை காக்க தவறி விட்டேன், காத்து வீரமரணம் அடைஞ்சாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், வீரமரணம் அடைய முடியாது எனக்கு ஒரு பெரிய துர்பாகியமா கருதுறேன்னு சொல்லிட்டு உடனே தூக்குமடிக்கு போயிருக்கேன். இதே சமயத்துல அவரோட அமைச்சர் தானாபதி பிள்ளை ஏற்கனவே இருக்காரு, ஊமதுரை தேடுறாங்க, ஊமதுரை கிடைக்கல, அவர் சிவகங்கை போயிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கன்னு தெரியல, பிரிட்டிஷர் ஜங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஊமதுரை வர்றாரு, தேசத்துல முத்துவடுக்கநாதர் இருக்காரு, அவரோட மனைவி வேலு நாச்சியார், அவரோட மனைவிக்கு பிறகு வேலு நாச்சியார் ராணியாராங்க. அவங்களும் ஒரு திடீர்னு மரணமாகவே போர் நிறுத்தி தான் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு ஒரு பிஸியான சர்க்கம்ஸ் அவங்க போயிடுறாங்க. அவங்களோட கூட இருந்த தளபதியான ரெண்டு மருத்துவ சகோதரர்களும் அவங்க அவங்க வாரிசு இல்லை, இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அவங்க உரிமை கொண்டாடி ஊமத்தியரை கூட சேர்ந்து அவங்களும் இந்த சிவகங்கையில் படையை நல்ல அபிவிருத்தி பண்ணுறாங்க. திருப்பி இரண்டாம் பாஞ்சாலங்குறிச்சி போர்னு சொல்கிறாங்க, செகண்ட் பாஞ்சாலங்குறிச்சி வார். அதில் என்ன பண்ணுறாங்க, இல்லை தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட போர் வீரர்களை கொண்டு அந்த கோட்டையை நல்லா செப்பனிடுறாங்க, மண்கோட்டையை கல்கோட்டையை மாற்றுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. பிரிட்டிஷர் செய்தி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. திருப்பி வராங்க பிரிட்டிஷர்ஸ், திருப்பி ரொம்ப உக்கிரமான போர் அஞ்சு நாளையும் நடக்கிறது, இடைவிடாமல் நடந்த போரில் ஃபைனலாக கோட்டையை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு உள்ளே வராங்க, கடைசியில் பார்த்தா திருப்பி ஊமதுரை காணும். இவ்வளோ முயற்சி பண்ண ஊமதுரை எங்கன்னு தெரியல. ஊமதுரை கடைசியில் எங்கே போயிருக்காரு, அவர் ஒரு திருநெல்வேலிக்கு போயிடுறாரு, அங்கேருந்து பாளையங்கோட்டைக்கு போயிடுறாரு. அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு தளபதியோடு சொந்த மாமாவெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் பிடிச்சிடுறாங்க. ஊமதுரையை கூட்டின்னு வர்றாங்க, ஊமதுரையை அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தூக்கிலிடுறாங்க. 1801 தூக்கிலிடுறாங்க. ஊமதுரை எதையா சொல்றாரு, பாஞ்சாலங்குறிச்சியை என்னால் காப்பாற்ற முடியல, ஒரு துக்கத்தோட போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மருந்து சகோதரர்கள் அவங்க திருப்பி அவங்க வச்சு சண்டை போடுறாங்க. இல்லை மருந்து சகோதரர் பிடிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சின்ன மருந்து ரொம்ப பெரிய வீரன், இந்த அவசர ஒரு கர்னல் வெல்ஷ் தெரியாமல் சுடும்போது தொடையில குண்டு தொடச்சதுனால அவன் ஓட முடியல, நின்று சண்டை போட முடியல, ரெண்டு பேரும் பிடிச்சிடறாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிடிச்சிடறாங்க. அப்போ பிடிச்சும்போது சொல்றாரு, நாங்கள் தூக்கிலிடப்பட்டா
எங்களோட உடல் வந்துட்டு திருப்பத்தூர்லயும் எங்களோட தலை காளையார் கோயில் சிவன் கோயில் முன்னாடி எங்களுக்கு வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு இறுதி ஒரு வேண்டுகோள், இறுதி வேண்டுகோள் சொல்றாங்க. என்ன தோணுதோ தெரியல, பிரிட்டிஷ் அந்த வேண்டுகோள் நிறைவேற்றுறாங்க. உடல்கள் வந்துட்டு திருப்பத்தூர்லயும் காளையார் கோயில் தலை வந்து காளையார் கோயில் சிவன் கோயிலுக்கு எதிர்க்க அடக்கம் பண்றாங்க. பண்ணும்போது எல்லாம் ஜனங்கள் வழிநடக்க பாக்குறாங்க. வீரம் வளைந்த மண் அல்லவா அது, பாரதியார் பிறந்த ஊர். இந்த ஒரு சின்ன காட்சியை ஒரு 30 பக்கத்துல மாப்பசி வர்ணிச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருப்பாரு. இது போல 93 அத்தியாயம் இருக்கு. நான் ஒரே ஒரு அத்தியாயம் தான் சொல்லிருக்கேன், அதுவும் முழுமையா சொல்லல. முன்னாடி நம்ம கவிதா அவங்க ரொம்ப அருமையா வேள்பாரி சொன்னாங்க. அது வேள்பாரி ஒரு புதிய பெரிய புத்தகம், 1400 பக்கம் இருக்கிற புத்தகம். மாப்பசி எழுதுனதோ விடுதலை பொருள் தமிழகம் 93 அத்தியாயங்களை கொண்டது. ஒரு அத்தியாயம் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியுது. ஒரு அத்தியாயத்துல அவர் எங்க உண்மையான சரித்திர எங்க தேடி இந்த கர்னல் வெல்ஷோட மை வார் மெமரிஸ் எடுத்துட்டு குறிப்புகள் எடுத்து ரொம்ப அழகா சொல்றாரு. படிக்கப்பட வேண்டிய புத்தகம், எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம். இது பூங்கொடி பதிய பக்கம் வெளியிட்டு இருக்காங்க. 2 வால்யூம் இருக்கு. தோராயமா 980 ரூபாய் அந்த புத்தகம். 93 அத்தியாயத்துல வட்டமேஜமான ஆகட்டும், பூனா உடன்படிக்கை, அப்புறம் காந்தி இர்வின் பேக்டு, இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ராஜாமணி அவர்களுக்கு காட்டுறாரு. காந்திஜி பத்தி எழுதியிருக்காரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதியிருக்காரு, ராஜாஜி பத்தி அவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு. நம்ம முகமது அலி ஜின்னா என்னெல்லாம் பண்ணாரு, பிரிட்டிஷுங்க அவங்களுக்கு என்ன ஒரு உடன்படிக்கை இருந்தது, நேரு பத்தி எப்படி இருந்தாங்க, காங்கிரஸ் எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, தனி நம்பர் சத்தியாகிரகம் எப்படி, காந்தி ஜின்னா எப்படி சந்திச்சுட்டாங்க, காந்திஜி விடுதலை ஆகும்போது என்ன, நிறைய துல்லியமா ரொம்ப ஆழங்கால் பட்டு எழுதியிருக்காரு. அதுல எல்லாமே உண்மையான குறிப்பு. அந்த காலத்துல சரித்திரத்துல தேடப்பட்டு ரொம்ப ஒவ்வொரு டீப் டைவ் சொல்லுவாங்க, அந்த டீப் டைவ் பண்ணி எடுத்தப்பட்ட நிறைய தகவல்கள். இந்த 2 வால்யூம்ல ஒரே ஒரு அத்தியாயம் தான் எழுதிய டூ ஜஸ்டிஸ், அது ஃபுல்லா கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புத்தகம். 2 வால்யூம் நீங்க வாங்கலாம். ஒவ்வொரு சாப்டரும் நல்ல ஆழங்கால் பட்டு படிங்க. நிறுத்தி நிதமாக படிச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழகம் விடுதலை போரில் எந்த அங்கம் வகிக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு கொடுத்த முனைவர் திரு ராஜாமணி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நாளாக ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்தி வரும் திரு குணா அவர்களுக்கும், டாக்டர் ராதா பாலச்சந்திரன் அவர்களுக்கும், பிரெயின் சிட்டியை உருவாக்கிய திரு ஃபைசல் இப்ராஹிம் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டை முன்னிட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லுமே சரித்திரம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை தான் ஆய்வு கட்டிருக்காரு நம்ம ராஜாமணியையும். அவருக்கும் எனது நன்றி. கேட்டு ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையா, அருமையான உரை மேஜர், ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைய அம்சம், இந்த இன்னைக்கு என்ன மிகப்பெரிய ஒரு அம்சம்னா, முதல்ல எழுதுனவருக்கும் சாகித்ய அகாடமி வந்திருக்கு, இரண்டாவதாக மாப்பூசி அவர்களும் வள்ளலார் கண்ட உரிமைப்பாடுகளும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழகம் விடுதலை போடு தமிழகம் புத்தகத்தை பேசுறீங்க, நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன், இந்த நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படத்தை பார்த்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா வந்து மாப்பூசி அவர்களாலதான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படமும் வந்தது, மாப்பூசியால்தான் கப்பலடி தமிழன் படமும் வந்தது, மாப்பூசியால்தான் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு சொல்லி சிலம்ப செல்வன் பட்டம்லாம் வாங்கி பூம்புகாருங்கிற படம் வந்ததுமாங்க. அது மாதிரி மாப்பூசியால வந்து நிறைய நிறைய வந்து அவர் கொடுத்த தமிழ் படைப்புகள் வந்து ஏராளம். ஆனா நீங்க இவ்வளவு ஒரு சின்ன ஒரு மணி துளிகள்ல வந்து இவ்வளவு அருமையாக நீங்க பேசியிருக்கீங்க மேஜர். அது ஏன்னா வந்து உங்களுடைய தேசப்பற்று நாட்டுப்பற்று வந்து ரொம்ப அருமையா நீங்க விளக்கியிருக்கிறீங்க. அடுத்த தடவை வந்து நீங்க போர் பண்ணிட்ட இடந்தெல்லாம் வந்து காமிச்சு ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு பண்ணுனீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நேரம் கருதி நிறைய பேர் கை தூக்கி இருந்தா கூட நேரம் கருதி இப்ப நேரடியாக நம்ம நன்றி உரைக்கு சென்று விடலாம். திருமதி ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 75வது விடுதலை நாள் விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த விடுதலை நாள் விழாவை கொண்டாட இருக்கின்ற நாம் இன்று எதை எடுப்பது எதை விடுப்பது என்று அறிய முடியாத அளவுக்கு திருமதி கவிதா அவர்கள் வேள்பாரி அவர்களையும், பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டாம் என்பது போல மேஜர் நாராயண ஐயா அவர்கள் கூறிய கருத்துக்களும் மிக சிறப்பான முறையிலே அமைந்திருந்தது. அவர்கள் இருவருக்கும் நம்முடைய தமிழ் அமுது சார்பின் மிக சிறப்பான நன்றியை நவிழ்கின்றேன். திரு பாசில் இப்ராஹிம் ஐயா அவர்களுக்கும், திரு அனில் தாமஸ் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் திரு டாக்டர் ராஜாமணி ஐயா அவர்களுக்கும் அன்பான நன்றி.
அது மட்டுமன்றி நிகழ்ச்சி தொகுப்பாளராகிய தொகுப்பாளினியாகி இருக்கின்ற ஆனந்தி அண்ணாமலை அவர்களுக்கும், பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திய திரு குணா அவர்களுக்கும், திரு நாராயணசாமி அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய 75வது சுதந்திர தினம் நாளை கொண்டாட இருக்கின்றோம். அனைவருக்கும் விடுதலை நாள் விழாவின் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய சுதந்திரம் என்பது சும்மா வந்த சுக்கு மிளகு அல்ல. நம்முடைய வாலிப சிங்கங்கள், தேச மறவர்கள், தேச பற்றாளர்கள் என்று அனைவரும் தங்களுடைய உடல், பொருள், ஆவி, சொந்தம், பந்தம் அனைத்தையும் இழந்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி பூக்களை காணிக்கையாக்குவோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் விடுதலை நாள் விழாவின் வாழ்த்துக்களை தமிழ் அமுது சார்பாக கூறுகின்றேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ் அமுது நிகழ்வு. வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நேரம் பெருகி இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். இதற்காக ஒத்துழைப்ப அனைத்து குணா அவர்களுக்கும், அவர்கள் பின்புலமாக இருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் நிகழ்ச்சி முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை, மீண்டும் அடுத்த சனிக்கிழமை அன்று 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மேஜர், ரொம்ப அருமையா பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நேரம் இருந்திருந்தா இன்னும் நிறைய பேசியிருக்கலாம், ஆனா நேரம் நீங்க எல்லா இதுவும் சொல்றதை விட இந்த ஒரு சாப்டர் எடுத்து பேசுறது நல்லா இருந்தது. நன்றி, நன்றி, நன்றிங்க. கவிதா அவர்கள் ரொம்ப அருமையா பேசுறீங்கம்மா, இருக்கிறீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு ஒரு கதையை வந்து இந்த மாதிரி சொல்றது ஒரு 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள்ல சொல்றது ரொம்ப கஷ்டம். சிறப்பா பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டணும்னு உங்களுடைய தொலைபேசி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்க அந்த இதுல போட்டீங்கன்னா கூட அவங்க எல்லாரும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க, நான் போடுறேன், நான் பாக்ஸ்ல போடுறேன், சாட் பாக்ஸ்ல. மேஜர் அவர்களுக்கு நாளைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஐயா, அந்த நீங்க கொடியை காண்பித்தது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க, வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட சொல்லுவாங்க. அனைவருக்கும் நன்றி, மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திப்போம். சார் நல்லா சூப்பரா பேசியிருந்தீங்க சார், கவிதா மேம் நல்லா பேசியிருந்தீங்க. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு தோன்றுச்சு. ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் ப்ரோக்ராம் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.